ரெட்லைன்ஸ் டிவினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும், ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேறு இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன்னு சொல்கிறோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதத்துடைய யோகங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமாக அது நடக்கும். ரிஷப ராசி ஆகஸ்ட் மாத பலன். இப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஃபேவர்ஸ் எவ்வளோ இருக்குது? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக ரிஷபத்துக்கு வந்து நிறைய ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் நீச்சம் அடைகிறார். ஸோ சுக்ரன் நீச்சம் அடைஞ்சால் அந்த மாதம் ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடுமானா, அங்கே தான் நீங்கள் வந்து தத்துவத்தை புரிஞ்சிக்கணும். உங்கள் பர்த் சார்ட்டில் சுக்ரன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பலம் பெற்று யோகம் பெற்றிருந்தால், சுக்கர திசை நடந்திருந்தால், இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னமும் ஒருவேளை ரிஷபமாக இருந்தால், இல்லை துலாம், இல்லை மகர கும்பம், இந்த மாதிரி உங்களுக்கு சுக்கரனுக்கு ஃபேவரான லக்னமாக இருந்தால், ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுயஜாதியுடைய ஸ்ட்ரென்த் சுக்கரன் வலுவாக இருந்து இந்த நீச்சமான சுக்கரன் உங்களுக்கு வந்து என்னென்னா, இது வந்து உங்களை சரி பண்ணிக்கிற ஒரு டைம். உங்களுக்கு நீச்சம் அடைகிற இந்த காலம் வந்து உங்களை நீங்களே புதுப்பிக்கிறது, உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிறது, உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுறது, உங்களை நீங்களே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ், இருக்கக்கூடிய நெகட்டிவை வந்து கலைந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் பண்ணிக்கிற ஒரு டைம் தான் இந்த சுக்கரன் நீச்சம் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு சுக்கரன் நீச்சம் அடைஞ்சாலும், ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சாலும், அவருடைய பார்வை நேராக 11ஆம் இடத்தில் பதியும். இந்த 11ஆம் இடம்ங்கிறது என்ன? லாபஸ்தானம். அந்த லாபத்துக்கு அதிபதி யார்? குரு. அந்த குரு சுக்கரன் நின்ற வீட்டுக்கு அடுத்த வீடு, அதாவது சுக்கரனுடைய வீடான இன்னொரு வீடான துலாமில் குரு போய் இருந்து சுக்கரன் நீச்சம் பெற்று கண்ணிலிருந்து சுக்கரனுக்கு அடுத்த வீட்டில் குரு இருக்கும் பொழுது லாபாதிபதி எப்பெல்லாம் தனஸ்தானத்தில் சந்திக்கிறாரோ அப்போல்லாம் அந்த மாதம் பணம் நிறைவாக இருக்குன்றது ஒரு விதி. சரி, பணம் நிறைவாக இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம், எப்படிப்பட்ட பணமாக வரும்? இப்போ பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரு கடன் கொடுக்கறதுக்கு அவர் தான் முக்கியமான ஒரு கிரகம். அவர் 6ஆம் இடத்தில் இருக்கார் இல்லையா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்துல லாபாதிபதி வந்தார்னா கடன் மூலியமான லாபம். இப்போ கடன் மூலியமாக வேறு என்ன லாபம் கிடைக்கும்? இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் அப்ரோச் பண்ணி பேங்க் லோன் கொடுக்குறாங்க, நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டீங்க. ஒரு பக்கம் சொத்து வருது, இன்னொரு பக்கம் வந்து கடனாக மாறுது. அந்த கடன் கட்டி தான், கடன் வாங்கி தான் நீங்கள் அதை அடையிறீங்க. ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, அந்த கடன் வாங்கி தான் அதை அடையிறீங்க. ஒரு சிட்டு போடுறீங்க, இல்லை ஒரு ஜுவல்லை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, ஜுவல்லுக்காக ஏதாவது பே பண்ணுறீங்க, எல்லாமே வந்து ஒரு இன்டைரக்டான ரூபத்தில் வந்து இந்த மாதத்தை வந்து உங்களுக்கு பலப்படுத்தும். இது இந்த சுக்கர நீச்சத்தன்மையில் செய்யக்கூடிய பலன்கள். அதே மாதிரி கல்யாண செலவு, இந்த மாதத்தில் எப்போவுமே ஒரு கிரகம் நீச்சம் பெறும் போது செலவு கொடுக்கும். ஆனால் சுக்கரனாக இருக்கிறதுனால சுப செலவு கொடுக்கும். சுக்கரனுக்கு அடுத்த வீட்டில் குரு வரதுனால சுப செலவு கொடுக்கும். ஸோ சுப செலவுகளை செய்யக்கூடிய மாதம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அதுக்குண்டான பிளான்ஸ், அதுக்குண்டான திட்டங்களுக்கு வந்து செலவுப்படுது. புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். இந்த பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன நம்ம ரெடி பண்ணலாம், என்னென்ன வாங்க வேண்டியிருக்கோம், எப்படி இன்டீரியர் ரெடி பண்ண வேண்டியிருக்கோம், இந்த மாதிரியான திட்டங்களை தீட்டக்கூடிய மாதங்கள் தான் இந்த ரிஷபத்துக்கு வந்து இந்த மாதம். உங்களுடைய தனாதிபதி இன்கம் ஹவுஸ் முக்கியமான ஒரு கிரகம் யாரா? தனாதிபதி புதன். இந்த புதன் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி இருக்கார். எப்போவுமே சுப கிரகங்கள் வக்ரம், அசுப கிரகங்கள் வக்ரம் ரெண்டாக பிரிப்போம். சுப கிரகங்களில் வந்து வக்ரம் அடைஞ்சதுன்னா அந்த கிரகங்கள் வந்து மேக்ஸிமம் நல்ல பலனை கொடுக்குறதும், அசுப கிரகங்கள் வந்து வக்ரம் அடைஞ்சதுன்னா அந்த கிரகங்கள் வந்து சில தடைகளும் சில தாமதங்களும் கொடுக்குறதும் இயற்கையாக பார்க்குறோம். இது பர்த் சார்ட்லேயும் வந்து வக்ரம் அடைஞ்சு இருக்கக்கூடாது. பர்த் சார்ட் ஜனகால ஜாதகங்களில் வக்ரம் இல்லாமல் கிரகங்கள் இருந்து, சப்போஸ் உதாரணம் உங்களுக்கு புதன் வந்து வக்ரமே இல்லை, சுய ஜாதகத்தில் நீங்கள் வந்து நான் சொன்ன லக்னங்கள், நான் சொன்ன ராசிகளில் சம்மந்தப்பட்டு ரிஷபத்தில் ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த புதன் வக்ரம் அடையாமல் இருக்கார், சுய ஜாதகத்தில் பலமாக இருக்கார். இப்போ இந்த புதன் வந்து வக்ரம் அடைகிறார். இவர் என்ன பண்ணுவார்னா, பின்னோக்கிய போகக்கூடிய புதன் வந்து இன்னும் பவர் அதிகம், இந்த எனர்ஜி லெவலை வந்து ஹையாக கொண்டு போகும்போது உங்களுக்கு அன்பிளான்டு, நீங்கள் இது வரைக்கும் பிளான் பண்ணி ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்க. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, டெய்லி உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்குது, டெய்லி உங்களுக்கு ஒரு சேல்ஸ், ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இதுதான் என்னோடய தொழில், இதான் என்னோடய வியாபாரம்னு சொல்லி நீங்கள் வந்து போயிட்டுருக்கிறீங்கன்னா, அதை தவிர்த்து அன்எக்ஸ்பெக்டட் ஒரு அன்பிளான்டாக ஒரு இன்கம், திடீர்னு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரதெல்லாம் இந்த புதன் வக்ரன் அடையும் போது நடக்கக்கூடிய பலன்கள். அதுலேயும் புதன் எங்கே வந்து வக்ரம் அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடகமில் 3rd ஹவுஸ்.
The third house is name and fame, brothers and sisters. The moonradhu vidhu contacts. உங்களுடைய தைரியம் கீர்த்தி. ஸோ இதை இதன் மூலயமா இந்த புதன் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு திடீர்னு ஒரு அழைப்பு ஒரு ஓவர்சீஸ்க்கு ஒரு கால் வரலாம். உங்கள் நோன் ஃப்ரெண்ட் ஒரு அன்னோன் ஃப்ரெண்ட் மூலிமா, அதாவது ஒரு நோன் ஃப்ரெண்ட் மூலிமா பழகின ஒரு நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு கால் வரலாம். அதில் ஒரு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வரலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், உங்களுக்கு ஒரு சான்ஸ் க்ரியேட் ஆகலாம். இதெல்லாம் இந்த மாதத்தில் பலன்கள் உண்டு. அதுதான் புதன் வக்ர காலம். அப்போ புதன் வந்து ஃபினான்ஷியல் பிளானட்டாக இருந்து அவரே பஞ்சமாதிபதி, ஃபிஃப்த் ஹவுஸ் லார்ட். ஏன்னா சுக்கரன் நீச்சம் பெறது புதனுடைய வீடு. அந்த நீச்சம் பெறக்கூடிய புதனுடைய வீட்டில் சுக்கரன் இருந்து அந்த வீட்டுக்கு அதிபரான புதன் வக்ரம் அணிஞ்சு பின்னோக்கி போகிறார். பாருங்க, தேர்ட் ஹவுஸில் இதுதான் உங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாவிலேருந்து ஏதோ ஒரு அழைப்பு வந்து அதன் மூலமாக நீங்கள் பிரபலம் அடையிறது, ஏர்ன் பண்ணுறது, ஒரு ட்ராவல் பண்ணுறது, இல்லைனா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சான்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன்கள் உண்டு. இது சுயஜாத புதனும் சுக்கரன் வலுவாக இருந்தால் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். இந்த புதன் 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி, இன்னும் பெட்டர், 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார்னா இந்த ஃபினான்ஷியல் ஃப்ளோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பணம் இருக்கும், பணம் வரும், ஆனால் அதை சேமிக்க முடியாத செலவுகளாக தான் போகும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு மேலே புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அதோடைய பயணம் வந்து ஃபார்வர்டில் போகும்போது அந்த மணி ஏதோ ஒருவங்களை ஒரு சேவிங்ஸாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் செய்யக்கூடிய பலன். குரு உங்களுக்கு பாவியான ஒரு கிரகம். குரு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து யோகமான ஒரு கிரகம் கிடையாது, ஆனால் அவர் தான் லாபாதிபதி. சரி, எப்படி ஒரு யோகம் இல்லாத கிரகம் லாபத்தை கொடுக்கும்? லாபங்கிறது மணி டேர்ம்ஸில் தான் எடுக்கிறோம். இப்போது ப்ராஃபிட், அப்போது ஒரு லோன் வாங்குறாங்க, அந்த லோனை வந்து அடைக்கிறதுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது, அந்த லோன் அடைச்சிட்டே இருக்காங்க, அது ப்ராஃபிட்டாக மாறுது. அந்த மணி ப்ராஃபிட்டாக மாறல, பட் அவங்க அந்த லோன் மூலமா வாங்கின பொருள் வந்து அவங்களுக்கு சொந்தமாகுது, அது விற்கும் போது அவங்களுக்கு லாபமாக மாறுது. இப்படி தான் அந்த கன்வர்ஷன். குரு இந்த மாதிரி ஒரு பலனையும் இந்த மாதத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுக்கு முக்கியமான ஒரு கிரகம், உங்களுடைய பிஸ்னஸ் பிளானட், உங்களுடைய லக் பிளானட், உங்களுடைய யோக கிரகம், உங்களுக்கு பரிபூர்ணமான தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி. அந்த சனி ரிஷப ராசி பிறந்தவங்களுக்கு 8ஆம் இடத்தில் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி நகர்ற காலம் வந்து நிறைய பிளான்ஸ் வந்து அப்படியே பிளாக் ஆகி பிரேக் ஆகி அப்படியே ஸ்டில்லாக நிற்கும். இது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக நிறைய பேர் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஒன்றும் நடக்கலை, நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன்னா இன்னும் எனக்கு கிளிக் ஆகலை, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்குது, இன்னும் இழுபறியாக இருக்குது, இன்னும் நான் அந்த ஃப்ரூட்ஃபுல் டைமை நான் என்ஜாய் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அனுபவிக்கிற டைம் தான் இந்த ரிஷபத்துக்கு. இந்த சனியால் மெயினாக வந்து பிஸ்னஸ், இப்போ ஜாப் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, நியூ ஜாப் வேணும், ஜாப் சேஞ்ச் பண்ணணும், பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ணணும், பிஸ்னஸில் ஒரு ப்ராஜெக்ட் எதிர்பார்க்குறீங்க, கொட்டேஷன் அனுப்புறீங்க ஆனால் கிளிக் ஆகலை, ஏதோ ஒரு அப்டக்கல், ஏதோ ஒரு டிலே, இதெல்லாம் இந்த ரிஷபத்துக்கு இந்த சனியுடைய வக்ர காலங்களில் கொடுக்கும். இப்போ சனி வக்ர நிவர்த்தி செப்டம்பர் மாதம் வந்தால் தான். ஸோ ஆகஸ்ட்டில் சாட்டர்ன் ஏதாவது பிஸ்னஸில் வந்து நியூ டர்னிங், ஒரு நியூ டர்ன் அவுட் கொடுத்துருவாருனா கொடுக்க மாட்டார், புதன் கொடுப்பார், ஆனால் சனி கொடுக்க மாட்டார். அப்போ புதன் ஏற்கனவே இருக்கிற துறையில் அதை ரிலேட் பண்ணுற ஒரு ஃபீல்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். சனி அதையும் தடை பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். ஒருவேளை பர்த் சார்ட்டில் சாட்டர்ன் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் ஆகிட்டு இருந்தார்னா, ஒருவேளை திரிகோணம் 159 இல்லை கேந்திரம் இல்லை உங்களுடைய ராசியிலேயே இருந்தார்னா, உங்கள் சுயஜாத சனி யோகம் பெற்ற ஒரு ஜாதகமாக நீங்கள் இதில் இருந்தால் இந்த வக்ர காலம் பெரிதாக உங்களை தொல்லை கொடுக்காது. உடல் ரீதியாகவும் உங்களுடைய உணர்வு ரீதியாகவும் சில குழப்பங்களை பண்ணும். மனசு வந்து எப்போவுமே ஒரு கட்டுப்பாடாக இருந்தால் அந்த கட்டுப்பாடை இழக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சனி சில சமயத்தில் உண்டு செய்யும். கோபம் அதிகரிக்கும், சிலருக்கு உடல் ஒத்துழைக்காத ஒரு தன்மையையும் கொடுக்கும். இதெல்லாம் ரிஷபத்துக்கு உண்டு. இப்போ ஓவராலாக ரிஷபத்துக்கு நம்ம எப்படி பார்க்குறோம்? புதுசாக வாய்ப்புகளும் சுப செலவுகளும் சேமிப்புகளும் அவங்கள தன்னை ரெஜுவினேட் ஒரு புதுப்பிக்கிற ஒரு நேரமாக நம்ம வந்து இந்த ரிஷபத்துக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதத்தில் பிளான்டு எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகலாம். அன்பிளான்டு எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் தானாக துரிதமாக நடந்து ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட இருந்தாலும் சரி, ஜெம்ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற என்னோடய நம்பருக்கு உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.
ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடய நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 4 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேற இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன்னு சொல்கிறோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமாக அது நடக்கும். கும்பராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி 11ஆம் இடத்தில் வக்ரம் அடைந்து பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். சனி மட்டும் இப்படி இருந்தால் போதுமா, கும்பத்துக்கு வந்து பலன்கள் ஃபேவராக இருக்குமானா? புதன் சுக்கரன் முக்கியமான ஒரு கிரகங்கள். புதன் சுக்கரன் எப்பெல்லாம் இந்த கும்பத்துக்கு வந்து சாதகமான இடத்துல உலா வருதோ, எப்பெல்லாம் சனியும் வலுவான இடத்துல யோகம் பெற்று இருக்கோ, அப்பெல்லாம் அந்த மாதங்கள் கும்பத்துக்கு ஹைலி ஃபேவரபிள். ஆக்சுவலாக லாஸ்ட் சனி பெயர்ச்சிலேருந்தே கும்பத்துக்கு வந்து இந்த சாட்டர்னுடைய மூவ்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் தான், அது நெகட்டிவ் கிடையாது. குரு கூட 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்டமான இடம் தான். ஆனால் இந்த சமீப காலங்கள் அவர் 2-3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்துக்கு நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு சின்ன பிரேக் போட்ட மாதிரி, ஏன்னா இது வந்து தடங்கள் நெகட்டிவ்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஒரு சின்ன பிரேக். எஸ், கொஞ்சம் ஏதோ சில விஷயங்கள் நகராமல் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. என்ன காரணம்னா செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல, ஏன்னா இந்த முறை தான் செவ்வாய் கிட்டத்தட்ட 5 மந்த்ஸாக இருக்கார். இந்த செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல வந்து ஒரு ஹோல்டு, டிலே, ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அந்த ப்ராசஸ் டிலே, அது நீங்கள் ஜாப் தேடுறதாலும் சரி, ஜாப் சேஞ்ச் பண்ணுறதாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ராவல் அப்ராட்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அது வந்து மேரேஜாக இருந்தாலும் கூட சரி, சைல்டு பர்த், ஏதோ ஒரு சின்ன டிலே பண்ணிகிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் வந்து செவ்வாய் 12ஆம் இடம். இந்த மாதத்தை நீங்கள் ஆகஸ்ட்டை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கும்பம் அப்படிங்கிற அந்த ராசிக்கு நேராக 6வது வீடு, 8வது வீடு, எப்பவுமே இந்த 6, 8, 12 வந்து மறைவு ஸ்தானங்கள் சொல்லப்படுது. மறைவு ஸ்தானங்கள்லாம் துர்ஸ்தானங்களும் சொல்லப்படுது. பட் மறைவு ஸ்தானங்களில் லக்னத்துக்கு அசுப கோள்கள் நின்னாக்கா அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். ஆனால் இந்த மறைவு ஸ்தானங்களில் யோகமான கோள்கள் வந்து இருக்கக்கூடாது. அந்த யோகமான கோள்களில் புதன் சுக்கரன் முக்கியமானது. கும்பம் அப்படிங்கிற ராசிக்கு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய கன்னியில் வந்து சுக்கரனும், ரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6வது வீட்டில் புதனும் இருக்கிறது இந்த மாதம் ஃபேவரான்னு கேட்டிங்கன்னா லாட் ஆஃப் அப்ஸ்டக்கல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து கம்பேரிசன் பார்த்துக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சுக்கரன் புதன் வலுவாக இருந்தால் இந்த 6, 8 பாதிப்பை கொடுக்காது. அதுக்கு பதிலாக 6ஆம் இடங்கிறது உபஜயஸ்தானம், வெற்றிகளை கொடுக்கும். 8ஆம் இடங்கிறது மறைபொருள் அதிர்ஷ்டம், மறைவான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். ஒருவேளை இந்த 6, 8 வந்து நெகட்டிவாக உங்கள் ஜாதகமில் இந்த புதன் சுக்கரன் வந்து வீக்காவோ இல்லை ஸ்தான பலம் இழந்தோ இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதம் சில தடங்களுக்கும் சில இழுபறிகளும் நடக்கலாம், சான்சஸ் இருக்குது. 12ஆம் இடத்துலையும் செவ்வாய் இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து நிதானமாக இருக்குது. மெயினாக யார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் பிஸ்னஸ் பீப்புள் தான். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது கும்ப லக்னமாகவும் இருந்தால் இன்னும் அது அக்யூரேட்டாக பாயிண்ட். ராசி பாதி பலன், லக்னம் வந்து நம்ம பாதி எடுத்துக்கணும். அப்போது இப்போ லக்ன பலன் எப்படி பார்க்குறதுன்னு சில பேர் கேட்குறாங்க. அந்தந்த ராசிக்கு சொல்லும் போது அதை லக்னமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மேஷ லக்னம் நீங்கன்னா மேஷ ராசிக்குன்னு பலன் நீங்கள் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் ரிஷப லக்னம் அப்படி ரிஷப ராசி இல்லை ரிஷப லக்னம்னா அந்த ராசிக்குன்னு பலன் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி கும்ப ராசியில் பிறந்து வேறு எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னம் அந்த அந்த ராசியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு என்ன பலன் ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு அக்யூரசி கிடைக்கும் உங்களுக்கு. இது இது பாதி அது பாதி. அப்போது இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இந்த கோள்களுடைய உலாவரம், இந்த கிரகத்துடைய அமைப்புகள் நமக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் மெயினாக நிறைய தடங்கல்கள், நிறைய பிளாக்ஸ். அவங்க நிறைய ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க, கொட்டேஷன் கொடுப்பாங்க, ஆனால் கிளிக் ஆகாமல் எல்லாமே இழுபறியாகவே இருக்கும். முடிக்கிறேன்னு சொல்லுவாங்க கூட, கடைசி டைமில் கூட அது இன்னும் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த கும்பத்துக்கு நடந்துகிட்ருக்கு. அது இந்த ஆகஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டீல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ஏதோ கொஞ்சம் போஸ்ட்பான் ஆகும்.
இதெல்லாம் அந்த கும்பத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. மேரேஜ் ப்ரொபோசல்ஸ், மேரேஜ் ப்ரொபோசல்ஸை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா, கல்யாணம் வரன் தேடுறீங்க, வரன் கூடி வருமா, கை கொடுக்குமா, சாதகமாக இருக்குமானா, கொஞ்சம் அதுவும் கால தாமதப்படுத்தும். ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்குது இல்லையா, அதனால் என்ன பண்ணுவார்னா, அந்த சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தை போகும்போது ஏதோ ஒரு சின்ன தடங்கள், ஜாதகம்லாம் அருமையாக செட் ஆகிடும், பொண்ணு பிடிச்சிருக்கோம், பையனை பிடிச்சிருக்கோம், ஃபேமிலி ஒத்து போயிடும், குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிடும். ஆனால் கடைசி டைமில் ஏதோ ஒரு ஆப்ஷன், இதை விட ஒரு பெட்டராக வந்தோடனே இது வேண்டாம், நம்ம வேறு பார்க்கலாமே, இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்துடும். இதுதான் இந்த கோள்களுடைய நகைகளுடைய விளைவுகள். ஸோ கும்பம் இந்த மாதம் ஆகஸ்டில் தேர் வில் பி சம் டிலே, அப்டக்கல்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு புது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு ஜாப் தேட போகிறீங்க, ஒரு ஃபாரினுக்கு வந்து வேலைக்காக தேடி போய் நான் அலைஞ்சு தெரிஞ்சு தான் வேலை வாங்க போகிறேன், அப்படிலாம் ஒரு பிளான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி செய்கிறது நல்லது. ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் யோகமான ஜாதகமாக இருக்குது, நல்ல தசா புத்தினா தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதை நான் சொன்ன மாதிரி அது நெகட்டிவ் பதிலாக பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும். அப்போது உங்களுடைய பர்த் சார்ட் தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது. உங்கள் லக்னம், அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு பலன் பார்க்குறது. ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் திருமணமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, மணி ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ, மணி ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, இல்லை கொடுத்த பணத்தை வந்து திருப்பி வாங்குறதாலும் சரி, பேங்க் லோனாக இருந்தாலும் சரி, புதுசாக வீடு, வாகனம், சொத்துக்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எல்லாம் உங்கள் பர்த் சார்ட் யோகமாக இருந்தால் நடைபெறும், அல்லது சில கால தாமதம் படுத்தி பின்பு நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டா இருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன், இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு, ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேற இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன்னு சொல்கிறோம், லக்னம், அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதத்துடைய யோகங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம், நிச்சயமாக அது நடக்கும். சிம்ம ராசி பலன் ஆகஸ்ட் மாதம். இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட்ல பலன்கள்லாம் ஃபேவராக இருக்கா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் குரு பெயர்ச்சியிலேயே சிம்ம ராசிக்காரர்கள் பல பேருக்கு வந்து வேலை எழுந்தது, ஒரு போராட்டத்தை அனுபவிக்கிறது, மணி பிளாக்கேஜ், மெயினாக மணி பிளாக்கேஜ், எங்கேயோ போய் அவங்களோட காசெல்லாம் மாட்டிக்கிறது, வர வேண்டிய பணமே வராமல் தவிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த சிம்மத்துக்கு உண்டு. சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இது நடக்குது. ஏன்னா ராசி ஒரு பாதினா லக்னம் ஒரு பாதி. அப்போ ராசிக்கு உண்டான பலன் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் லக்னத்தையும் நீங்கள் எடுத்து அதை உங்கள் ராசிக்கு உண்டான பலனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் பலன்களே புரியும். இப்போ சிம்மம்ல பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் இந்த லாஸ்ட் ஒரு 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸாக மணி பிளாக்கேஜ், வேலை இல்லாமல் இருக்கிறது, சிரமப்படுறது, போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குமா, ஏதாவது சேஞ்ச் வருமா, இந்த மாற்றங்கள் வந்து பெட்டராக இருக்குமா, ஃபேவராக இருக்குமா, அந்த மாதிரியான எண்ண அதிர்வுகளோடு இருக்கிற அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமாவது சாதகமாக இருக்கா? இன்னும் குரு இடம் மாறவில்லை. குரு உங்களுக்கு 3வது ஸ்தானம், பலம் இழந்த ஒரு இடம் குருவுக்கு 3வது வீடு. ஏன்னா சுபகிரகம், அது லக்னத்தில் இருக்கணும், 5ஆம் இடத்துல இருக்கணும், கேந்திரத்தில் இருக்கணும், இல்லை 10, 11 இந்த மாதிரி ஸ்தானங்கள் இருந்தால் கூட பரவாயில்ல.
மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு அசுப கோள்கள் இருந்தால் தான் அது பலன்களை கொடுக்கும். ஒரு சுபக்கிரகம் போய் இருந்தால் என்ன பண்ணும், அந்த பலனை வந்து பெருசாக அது கொடுக்க முடியாது. மறைவான ஒரு ஸ்தானம். இருந்தாலும் குரு பார்வைக்கு எப்பவுமே பலம் உண்டு. இந்த குரு பார்வை எங்கெல்லாம் பதியும், மூன்றாம் இடத்துல இருந்தாலும் அது ஏழாம் இடத்துல போய் பதியும். கல்யாணம், விவாகம், ஒரு அலையன்ஸ் நீங்கள் மேட்சிங் பார்த்துட்டு இருக்கீங்க, அது செட் ஆகி வருமானா, அதுக்கெல்லாம் பலன் உண்டு. ஏன்னா சனியும் அந்த ஏழாம் இடத்துல பார்வையை பதிக்கிறார். அப்போ சிம்மத்துக்கு திருமண வாழ்க்கை, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்குள்ள முயற்சிகளுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு சாதகமான பலன் இருக்குது. தொழில் ரீதியாக சிம்மத்துக்கு வந்து ஃபேவராக இருக்குமா, இந்த மாதம் சுக்கரன் தான் உங்களுக்கு தொழில் இருக்க நீச்சமடைகிறார். நீச்சமடைஞ்ச சுக்கரன் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருந்து அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யார், புதன். அவர் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் லக்ன, அதாவது உங்கள் ராசியாதிபதி சூரியன், அவரும் பன்னிரெண்டாம் இடத்துல மாதத்துடைய துவக்கத்தில். பதினேழாம் தேதி, பத்தொன்பதாம் தேதி சூரியனும் புதனும், அதாவது சூரியன் வந்து பதினேழாம் தேதி இடம் மாறி சிம்ம சூரியன் ஜென்ம ராசிக்கே வரும். அது ஒரு ஒரு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அனுபவங்கள், கசப்பனவுகள், போராட்டங்கள், எதிர்பார்ப்புகள்லாம் நடக்காமல் டிலே 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 இந்த மாதிரி நடந்ததுன்னா அது கொஞ்சம் ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புதன் வக்ர நிவர்த்தி வந்து எப்பாகிறாருன்னா 19th நடக்குது. இருந்தாலும் புதன் அதே 12th இடத்த சேம் பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணும். இப்படி இருக்கும் பொழுது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்று, அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் பிளானட் யாருன்னா சுக்கரன் நீச்சம் பெறார், அந்த தனஸ்தானம் வருமானத்துக்கு அதிபதி விரய ஸ்தானத்தில் போயிருக்காரு. இந்த மாதம் செலவுகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். இன்கம் வருதோ இல்லையோ எக்ஸ்பென்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதம். பட் இன்கம் ஆல்சோ வில் பி தேர். ஏன் இன்கம் ஆல்சோ வில் பி தேர்னா சுக்கரன் 2nd இடத்தை நீச்சம் அடைகிறதுனால. சனி 5th இடத்துல இருக்குது, மனக்குழப்பம், மன சஞ்சலம் பண்ணும். உங்கள் சுய ஜாதகத்தில் கோள்கள் நல்லா இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தசாபுத்திகள் வலுவாக இருந்து யோகமான ஜாதகமாக இருந்தால் இந்த கோச்சார பலன்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கொடுக்காது. சுய ஜாதகத்தில் புதன் உங்களுக்கு யோகமாக இல்லாமல், சுக்கரன் யோகமாக இல்லாமல், பலம் பெறாமல், ஆட்சி உச்சம் பெறாமல், கேந்திர கோணங்கள் அமையாமல் இருந்தால் இந்த மாதம் ஆகஸ்டில் செலவுகளை கொடுக்குற ஒரு மாதமாக அமையும். அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 17th சூரியன் ஆட்சி பலத்தோடு வரதுனால உங்களுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவை உண்டு பண்ணுவார், கிளாரிட்டி, மைண்டை ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுப்பார். உங்கள் பிளானை வந்து எப்படி பண்ணலான்ற திட்டங்களை வந்து நல்ல வியூகம் பண்ண வைப்பார். அறிவு இன்னும் பலம் அடையும். இதில் குறிப்பாக கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் உள்ளவங்க, அது ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஃபேவரான ஒரு மந்தாக செகண்ட் ஹாஃபில் அமையும். ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தீங்கனாலும் சூரியனுடைய ஆட்சி பலம், சூரிய தசை நடந்ததுன்னா இன்னும் அது நிச்சயமாக நடக்கும். செவ்வாய் 6th இடத்துல வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக சிம்மத்துக்கு செவ்வாய் 6th இடத்துல உச்சம் பெற்றால் அது பயங்கர யோகம். ஆனால் பின்னோக்கி வர்றதுனால அந்த யோகத்துடைய பலனை வந்து குறைக்கும். ஹெல்த்து மெயினாக, ஹெல்த்து சிம்மத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து மனமும் ஒத்துழைக்காது, உடலும் ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். பட் உங்கள் சுய ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அந்த பலனை மாற்றி கொடுக்கும். 19th மேலே இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி காலம், இந்த நிவர்த்தி காலம் என்ன பண்ணால் செலவுகளை குறைக்கும். 17th சூரியனுடைய ஆட்சி பலம், இந்த உடல் உபாதை, மனசோர்வு, இதுலேருந்து எப்படியும் நீங்களே மீண்டும். ஏன்னா சிம்மத்துக்கு வந்து 10 உதவி செஞ்சு அவங்க வரவங்க கிடையாது, அவங்க தானாகவே செல்ஃபாகவே அவங்க விழுந்து எழுந்து நடப்படக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்கள். அவங்களே செல்ஃபாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க, அந்த பலம் உண்டு. யார்கிட்டயே போய் கேட்கணுன்ற அவசியம் அவங்க நினைக்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, அது அவங்களுடைய குணங்கள். ஸோ இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது தான், எந்த ராசிக்கும் பொதுவாகவே இந்த மாதம் வந்து அவ்வளோ விசேஷமாக இல்லை. இருந்தாலும் சிம்மத்துக்கு அந்த ராசிநாதன் பலமாக இருக்கிறதாவது ஒரு ஒரு பிரச்சனையை வந்து சமாளிக்கிற ஒரு தைரியமும் ஆற்றலையுமாவது கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் தொழில் ரீதியான மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்காது. வேலை மாற்றம், வேலை முன்னேற்றம் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் பொதுவான பலனில் பெரிய பலன் ஆதாயம் கிடையாது. வரவு எப்படி இருக்கும், எஸ் ஓகே, ஆன் அன் ஆவரேஜ் இன்கம், எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சுப பலன்கள் நடக்குமானா திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு, அதுக்குண்டான ஒரு முயற்சி, அந்த ஒத்துழைப்பெல்லாம் கொஞ்சம் சாதகமாக டேர்ன் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும்தான். எஜுகேஷன் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவராக இருக்குமா இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 அதிபதியான செவ்வாய் வந்து 6th இடத்த வக்ரம் அடைந்து பின்னோக்கி போகிறதுனால அவங்களுடைய பிளான்ஸ், ப்ரீவியஸ் பிளான்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிளான்லாம் வந்து ஃபேவரபுளாக முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. தூரதேச பயணத்துக்கு எதிர்பார்த்தாங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி வேறு மாநிலத்தை போய் படிக்கணும்னு நினைச்சாலும் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து ஒரு ஃபேவரான ஒரு டைமாக நம்ம பார்க்குறோம். ஸோ சிம்மம் இந்த மாதம் இன்னும் குரு மாறாத இருக்கிறதுனால அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய முயற்சிகள், அவங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் எல்லாம் பாக்கி இருந்துக்கிட்டே ஒரு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே கொண்டு போகும். ரிலீவ் ஆகிற எப்போ டைம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஹார்ட்லி 1 இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர்லேருந்து செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுன்னா இந்த பக்கத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கும்.
குரு இடத்த மாறி அடுத்த வீட்டு நான்காம் இடத்துல போக ஆரம்பிப்பார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரான டைமாக செப்டம்பர்லேருந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆகஸ்ட் நின்று நிதானமாக கூர்ந்து கவனித்து பிரச்சனைகளை சமாளித்து வாழ வேண்டிய ஒரு மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுது என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேற இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதத்துடைய யோகங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமாக அது நடக்கும். கன்னி ராசி பலன் ஆகஸ்ட் மாதம். பரவாயில்ல, கன்னி ராசிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கிரகங்கள்லாம் சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா ஓவராலாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ், அதோடைய வக்ர காலங்கள்லாம் சிறப்பாக இல்லைனாலும் கூட கன்னியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசியிலேயே வந்து சுக்கரன் வந்து நீச்சம் பெறுறார். அப்போது அந்த ராசியிலேயே சுக்கரன் வராரு சொன்னால் அவர் தான் உங்களுக்கு தனாதிபதி, பணம் உங்களுக்கு தேடி வருதுன்னு அர்த்தம். ஸோ இன்கம் வைஸ் இந்த மாதத்தில் பெரிய பிரச்சனை கிடையாது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தான். மணி வைஸ் உங்களுக்கு வந்து சேல்ஸ், ஜாப், பிஸ்னஸ், கரியர், மார்க்கெட்டிங் எதுவாக இருந்தாலுமே, ப்ராஜெக்ட் ரிலேட்டாக இருந்தாலும் சரி, பேமெண்ட் ரிலேட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் சுக்கரன் வந்து ஜென்மத்திலேயே வர்றதுனால நீச்சம் பெற்றாலும் கூட வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ராசிக்கு அதிபரான புதன் வக்ரம் அடைஞ்சு 11 லாபஸ்தானம் பாருங்கள். ஒரு பக்கம் தனாதிபதி ஜென்ம ராசியில், இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் 11 லாபஸ்தானத்தில், லாபஸ்தானத்தில் வக்ரம் பின்னோக்கி போகிறார். வக்ரம் அடையும் போது ஒரு சுபகிரகம் வக்ரம் அடைஞ்சுனா அதோடைய பலம் இன்னும் அதிகரிக்கும். இப்போ ஒரு சுபகிரகம் வந்து இன்னும் பலம் அடைஞ்சுன்னா சுப பலன்களை வந்து வாரி கொடுக்கும். இதுதான் புதனுடைய தத்துவம். இது சனினா அது வேற, செவ்வாயினா அது வேற, புதன்னா அது வேற, குருனா அது வேற. புதன் உங்களுக்கு வந்து வக்ரம் அடையது பெரிய கெடுபலன் கிடையாது. உங்களுடைய பாஸ்ட் ஹேப்பனிங்ஸ், உங்களுடைய ப்ரீவியஸ் பார்ட்டில் செஞ்ச விஷயங்கள்லாம் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபேவராக முடிச்சு கொடுக்கறது தான் அந்த புதனுடைய வக்ர காலம். குரு தனஸ்தானத்தில், பொருளாதாரத்துக்கே அதிபதி யாருன்னா குரு. அந்த கிரகம் தனஸ்தானத்தில் வந்து கன்னிக்கு வர்றது இந்த மாதம் பண முயற்சி, பண ஈடுபாடு, பண தேவை, அதுக்குண்டான எஃபர்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவாக நான் டைரக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த கன்னி ராசிக்கு 4 சனி, இதை என்ன சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனி, அதுவும் வக்ரம் அடிஞ்சு பின்னாடி. இதுதான் இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் என்னென்னா, இந்த 4 சனி வர காலம் மதர் ஹெல்த், உங்களுடைய ஹெல்த் ரெண்டுமே கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. சுய ஜாதத்தை சனி தோஷம் பெறாமல் இருந்தால் இந்த சனியோட 4 எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுதல் செய்யாது. பட் சுய ஜாதத்தை நீங்கள் பார்த்துக்கணும், இது கெடுதல்னு கிடையாது. 4 சனி வரும்பொழுது உங்கள் உடலில் உள்ள நோயை வந்து சுட்டி காமிச்சு வெளியே கொண்டு வரும். ஒன்று ஐடென்டிஃபை டிடெக்ட் பண்ணாதானே அதை நீங்கள் நிவர்த்தி பண்ண முடியும். அது என்ன இருக்குன்னே தெரியலனா கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே தான் அது உள்ளே இருந்து பாதிப்பை வந்து பெருசாக கொண்டு வரும். ஸோ பாதிப்பை பெருசாக கொண்டு வராமல் அதை சிறிய லெவலில் இருக்கும்போது வெளியே கொண்டு வர தான் அந்த சனியுடைய 4வது பொசிஷன். அது உங்களுக்கு ராசிக்கு உண்டு இந்த மாதத்தில். 5 செவ்வாய்,
இந்த ஐந்து செவ்வாய் மனப்போராட்டம் மனக்குழப்பம் சில நேரங்களில் வரும். ஏன்னா 30 நாள் நம்ம ஒரு மாதத்தை தோராயமாக எடுத்துக்கிறோம். இப்போ ஆகஸ்ட் மாதம் 31 நாள். இந்த 31 நாட்களில் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வந்து ஒரு 3 நாட்களில் வரலாம். அந்த செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் 3 நாட்கள் வரும்போது செவ்வாய் 5ஆம் இடத்துல கேதுவோடு சஞ்சரிக்கிறதுனால மனக்குழப்பம் அந்த 3 நாட்கள் உங்களுக்கு தரலாம். அந்த 3 நாட்கள் மட்டும்தான், மற்றபடிக்கு மற்ற கோள்களுடைய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால அந்த மனக்குழப்பம் தானாக நிவர்த்திடும். குழப்பம் தெளிவை தரும், குழப்பம் அறிவை வளர்க்கும். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் வேறு ஏதாவது பிளானட்ஸ் ஃபேவராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, விரயஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் விரயஸ்தானத்தில் 17ஆம் தேதியிலேருந்து இடம் வருவார். இந்த சூரியன் விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார்னா விரயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணுவார். விரயங்களை எப்படி உண்டு பண்ணுவார்? சூரியன்னா யார்? அவர் வந்து பித்ரு, பித்ரு காரகன். அவர் அப்பாவுக்கு வந்து உங்களுக்கு ஏதோ வாங்கி தரணும், செலவு இருக்குன்னா பண்ண வைக்கும். கவர்மெண்ட் சைடில் ஏதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் உண்டு. இதெல்லாம் இந்த கன்னிராசிக்கு இந்த மாதத்தில் உள்ள பலன்கள். குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் சுப செலவுகள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உருவாக்குவார். ஏன்னா ஜென்ம ராசியில் சுக்கரன் வர்றதுனால எண்ணங்கள் எப்போவுமே ஒரு ஒரு ஹவுஸ் வார்மிங் பண்ணலாம், ஒரு வீடு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா ஒரு ஒரு ஜுவல் வாங்கி பார்க்கலாம், ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தருக்கு அந்த சுப காரியங்கள், சுப பேச்சுகள், சுப முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் உகந்த மாதம் கன்னிராசிக்கு. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கோள்களுடைய நகர்வுகள், கோள்களுடைய அதிர்வுகள், கோள்களுடைய பார்வைகள் எல்லாமே ஓரளவுக்கு திருமணம், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய மணி, அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், க்ரோத், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஜாப்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? புதுசாக ஜாப் ட்ரை பண்ணவங்கலாம் கிடைக்குமா? அதுக்கு ஏதாவது ஒரு சாதகமான பலனாக இருக்கானா? 10th அதிபன் யார்னா புதன். வக்ரமாக இருக்கும்போது அவர் வந்து பலனை கொடுப்பாரா? ஜாப்ல சேஞ்ச் கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டார். ஆனால் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பாருங்க, அந்த சமயத்துல அவர் கொடுப்பார், மாற்றங்களை கொடுப்பார். 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன் வக்ர நிவர்த்தி, அந்த நிவர்த்தி அடைகிற டைம்ல உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 4ஆம் தேதி 5ஆம் தேதி சந்திராஷ்டமம் வந்துடும் உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். இப்போ 4ஆம் தேதி 5ஆம் தேதி முக்கிய முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா சந்திராஷ்டமம் அடிக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும். இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நம்ம வந்து என்ன ரீடிங் பண்ணுறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில்? ஏதாவது ஒரு பெரிய பொக்கிஷம், பெரிய புதையல், பெரிய அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆன் அண்ட் ஆவரேஜில் புதன் சுக்கரன் குரு கொஞ்சம் சாதகமான இடத்துல நடந்துட்டுருக்கு. கேது செவ்வாய் சனி இந்த கோள்கள் வந்து கொஞ்சம் பாதகமான இடத்துல நடந்துட்டுருக்கு. ஒரு 4 கோள் சாதகமாகவும் ஒரு 3 கோள் பாதகமாகவும் பிரயாணம் பண்ணுறக்கூடிய மாதம் தான் இந்த ஆகஸ்ட். இதில் சனி ஹெல்த்து, செவ்வாய் ரிலேஷன்ஷிப், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டால் இந்த மாதத்தில் பிரச்சனை கிடையாது. புதன் வந்து உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய ஐடியாஸ். சுக்கரன் உங்களுக்கு ஃபினான்ஷியல், ஃபேமிலி. குரு உங்களுக்கு சுப குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள், சுப பேச்சுக்கள். ராகு 11ல் வெளிநாடு ஆதாயம், வெளிநாடு யோகம், தொழில், கல்வி திட்டங்கள், வெளிநாடு பயணம் அல்லது வேறு மாநிலத்துடைய பயணத்துக்கு இல்லை புது முயற்சிகளுக்கு வெற்றி, இதெல்லாம் சாதகமாக இருக்கிறது தான் இந்த கன்னிராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஜம்ப் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற என்னோட நம்பருக்கு உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன், இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 4 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும், ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன்.
உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேற இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன்னு சொல்கிறோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமாக அது நடக்கும். விருச்சிக ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நான் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் நல்லாவே இல்லை, விருச்சிக ராசிக்கு மட்டும் நெகட்டிவாக சொல்கிறீங்க, விருச்சிக ராசிக்கு மட்டும் ரொம்ப நாளாக நாங்கள் போராடுறோம், ஜாப் இல்லை, பணம் கஷ்டமாக இருக்குது, பிரச்சனைகள் நிறைய இருக்குது. என்ன மெயின் காரணம்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு ஃபேவரான பிளான்டான குரு பன்னெண்டில், இன்னொரு பக்கம் உங்களுக்கு அன்ஃபேவர் பண்ணக்கூடிய பிளான்ட் வந்து செகண்ட் ஹவுஸ்லேயே. அப்போது ரெண்டு கோள்கள், ரெண்டு இந்த ராசிக்கு இருபுறமும் பாருங்கள், ஒரு சுபர் ஒரு அசுபர், அதில் சுபர் போய் 12 இடத்துல மறைஞ்சிருக்கார். ஒருவேளை இது மாறி இருந்தால் கூட பரவாயில்லையாக இருந்திருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ விருச்சிகமுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயாவது மற்ற கோள்களுடைய அமைப்பு, உதாரணத்துக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன், இந்த அமைப்பு நல்லா இருந்தாவது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். குரு இன்னும் வந்து 12 இடத்துல வரைய குரு தான். ஸோ சுப செலவுகளை உண்டு பண்ணுற ஒரு குருவாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. ஒரு சுய ஜாதகத்தில் குரு செவ்வாய் நல்லா இருந்தாங்கன்னா இந்த குரு 12 இடத்துக்கு சுப செலவு தான், சுப விரயங்கள் தான். யோக ஜாதகமாக இருந்தால் சுப விரயங்கள் தான், அவயோக ஜாதகமாக இருந்தால் அது அசுப விரயங்கள், வீண் விரயங்கள், வீண் செலவுகள். சனி 2 இடத்துல, ஒருவேளை யோக ஜாதகம் சனி நல்லா இருக்கார் ஜாதகம்ல, இல்லை ஜாதகம் சுய ஜாதகம் உங்கள் பர்சனல் சார்ட்டில் குரு நல்லா இருக்காருன்னு சொன்னோம்னா, செவ்வாய் நல்லா இருக்காருன்னு சொன்னோம்னா, இந்த சனி 2 இடத்துல ஏதாவது ரூபத்தில் வந்து பணத்தை பல வழியில் கொண்டு வரும். ஒருவேளை அங்கே தசாபுத்திகள் சரியாக இல்லை, உங்கள் சுயஜாதத்தில் உள்ள ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குன்னா, இந்த சனி 2 இடத்துல உட்காந்துட்டு வீணாக குடும்பத்தில் வந்து சச்சரவுகளையும் தேவையில்லாத செலவுகளையும் கொண்டு வரும். இதுதான் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும், யோக ஜாதகமாக அவயோக ஜாதகமாக இல்லை மத்தியம ஜாதகமாக தசாபுத்திகள் வலுவாக இருக்கா, இந்த தசையில் இதெல்லாம் பலன் கொடுக்குமா, அதுக்கு பிறகு தான் இந்த கோச்சார பலனை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கணும். ஸோ விருச்சிகம் அப்படின்ற ராசிக்கு 3 இடத்துல வந்து செவ்வாய். 3 இடம்னா என்ன, தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், உங்களுடைய பலமான ஸ்தானம், உங்களுக்கு ஃபேவர்ஸ், ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸ். அதே மாதிரி 3 இடங்குது புகழ் கீர்த்தி அடையாளப்படுத்துறது, உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி. இந்த இடத்துல செவ்வாய் வந்து வக்ரமடிச்சு பின்னோக்கி கேதுவோட வர்றதுனால இந்த விருச்சிகம் ராசிநாதனே இப்படி இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார்னா, தைரியத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுத்தாலும் அந்த தைரியத்தையும் சில குழப்பத்தை கொடுத்து தைரியத்தை குறைச்சிருவார். சில பேருக்கு அசாத்திய துணிச்சல், தேவையில்லாத விஷயங்களை துணிச்சலை கொடுத்து எங்கேயாவது கொண்டு போகும். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி பிளான் பண்ணலான்னு கேட்டால், நிதானமாக தான் நீங்கள் பிளான் பண்ணணும். ஏன்னா இன்னும் உங்களுக்கு சாதகமான கோள்கள் வந்து நகர்ந்து வரலை. ஸோ எது செஞ்சாலுமே நிதானமாக பிளான் பண்ண, எது செஞ்சாலும் உங்களுடைய பக்தி, தெய்வ வழிபாடு அவசியம், குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதி தேவதை முருகன். அப்போ இந்த வழிபாடுகளோடு நீங்கள் இந்த மாதத்தை கடந்து வரலாம். சூரியன் மட்டும் கொஞ்சம் ஃபேவராக இருக்கார். எப்போதுலேருந்து ஃபேவராக இருக்கார்னா, 17th August வந்து சூரியன் உங்களுக்கு தசம கேந்திராதிபதி, 10 அதிபன். ஸோ ஜாப், பிஸ்னஸ், கரியரில் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும், ஒரு வேலை வேணும், வேலை வந்து கண்டிப்பாக இந்த மாதம் அடைஞ்சே ஆகணும், வேலை இல்லை அப்படி நினச்சிங்கன்னா, இந்த 17th August இருந்து அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து அந்த 10 இடத்துல வர்றதுனால அவர் 10 அதிபனாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை கொடுப்பார். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, TNPSC எழுதுறீங்க, சிவில் சப்ளை சர்வீஸ் எழுதுறீங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதினா அதில் வந்து கிளியர் ஆகிறதுக்கெலாம் இந்த சான்சஸ் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாமில் உள்ளவங்களுக்கு. ஏன்னா சூரியன் அவ்வளோ வலுவான இடத்துக்கு வரதுனால. செவ்வாயுடைய பொசிஷன் ஒரு ஆவரேஜ் தான், நம்ம அதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாக எடுத்துக்கலாம், ஒரு ஆவரேஜ் தான் அது. சுக்கரன் எப்படி இருக்கார் பாருங்கள், லக்ன அந்த ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன். உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஒரு மென்னாக இருந்தால், இப்போ கணவன் ஆணுக்கு வந்து பெண் மனைவி அப்படின்ற ஸ்தானத்துக்கு அதிபன் இந்த சுக்கரன், ஒரு பெண்ணுக்கு ஆண் கணவன் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபன் இந்த சுக்கரன். இந்த சுக்கரன் வந்து 11 இடத்துல உங்களுக்கு வந்து நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட அது லாபஸ்தானமாக சொல்லப்படுது. அப்போ லாபஸ்தானம்னா என்ன, உங்கள் கணவனுக்கு மனைவி ஆதாயம், மனைவிக்கு கணவன் லாபம், லாபம்னா என்ன ப்ராஃபிட், ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய பணம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த மாதத்தில் இப்போ ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருக்காங்க வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப நாளாக பணம் சேர்த்து வச்சிருக்காங்க, கணவனுக்கு இப்போ தேவைப்படுது, அப்போ அந்த சமயத்தில் அவங்க கொடுத்து உதவி பண்ணுறாங்க. அந்த மாதிரி மாதங்கள் தான் இந்த மாதம். இது வந்து சுக்கரனுடைய பலனாக நமக்கு நடக்கிறத பார்க்குறது. சந்திரன் வந்து தினந்தோறும் நகரக்கூடிய கோளாக இருக்கிறதுனால நம்ம வந்து சில நாட்களை மட்டுமே அதை ஃபேவராக எடுத்துக்கிறோம். சூரியனை பற்றி நம்ம பார்த்தாச்சு. புதன் முக்கியமான ஒரு கிரகம், புதன்
புத்தி எழுத்து அறிவு முக்கியமான ஒரு கிரகம். விருச்சிகத்துக்கு புதன் ஃபேவரான ஒரு கிரகமா? இல்லை. ஆனால் ஒன்பதாம் இடத்துல எந்த கோள் இருந்தாலுமே அது சாதகமான பலனை கொடுக்கும். அந்த அடிப்படையில் புதன் நல்லது செய்யும். புதன் வக்ரம், பின்னோக்கி போகிறது. இப்போ பின்னோக்கி போகும்போது, விருச்சிகத்துக்கு பின்னோக்கி புதன் போகும்போது ஆதாயமான பலன் நடக்குமா? எஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நடக்கும். அவங்க ஒரு பிளான் பண்ண திட்டங்களாக இருந்தாலும் சரி, அன்பிளான் பண்ண திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த புதனுடைய வக்ர காலங்கள் எதிர்பார்க்காத சில வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு. ஹார்ட்லி இன்னும் ஒரு மாதம்தான், இந்த ஆகஸ்ட்டை தாண்டி அடுத்து செப்டம்பர் வரைக்கும் தான். ஏன்னா செப்டம்பர் பிகினிங்லேயே இந்த விருச்சிகம் வந்து ஆகஸ்ட் 27 செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஃபார்வர்டில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். செப்டம்பரில் உங்களுக்கு செவ்வாயுடைய பிளேஸ்மெண்ட் எக்ஸலண்ட்டாக போகும். அக்டோபரில் குருவுடைய பெயர்ச்சி பரவாயில்ல, விரயத்துலேருந்து ஜென்மத்தில் குரு உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக இருக்கிறதால அதுவும் ஃபேவராக தான் இருக்குது. ஸோ விருச்சிகம் இன்னும் ஒரு மாதம் நீங்கள் வந்து எப்படியாவது இருக்கிற சூழ்நிலையை சமாளித்து சரி கட்டி நிதானித்து ஒவ்வொரு முடிவும் எடுத்தால் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக சந்தோஷமாக கடந்து வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டா இருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற என்னோட நம்பருக்கு உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் வினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும், ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேற இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன்னு சொல்கிறோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதத்துடைய யோகங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமாக அது நடக்கும். மகர ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி நாதன் சனி 12 இடத்துல. இந்த 12 இடத்துல சனி இருக்கிறது ஆதாயமா ஆதாயம் இல்லையா, வக்ரம், வக்ரம் வந்து ஃபேவரா அன்ஃபேவரா? சனி வக்ரம் பெறது வந்து ஒரு ஃபேவர் இல்லாத விஷயமா இருந்தாலும் கூட உங்களுக்கு யோக கிரகங்கள் 2 இருக்கு, ஒன்று சுக்கிரன் இன்னொன்று புதன். இந்த மகர ராசிக்கு நேர்கோட்டான அந்த 7வது வீட்டில் புதன், 9வது இடத்துல சுக்கிரன். 9 சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் கூட இந்த சுக்கிரன் உங்களுக்கு வந்து ஒரு சுப கிரகம். மகரத்துக்கு சுக்கிரன் எந்த இடத்துக்கு அதிபதியாக வரார்? அவர் தான் லார்ட் ஆஃப் 10 அண்ட் லார்ட் ஆஃப் 5. 5 அதிபதும் அவர் தான், 10 அதிபதும் அவர் தான். 5 உங்களுடைய சைல்டு பர்த், உங்களுடைய குழந்தைங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய யோகம், அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள், இதெல்லாம் மகரத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பெண் குழந்தை வச்சுருக்கீங்க, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய கல்வி திட்டம், அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அவங்களுடைய தொழில் வாய்ப்பு, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஊக்குவிக்க வழியில் அவங்களுக்காக நீங்கள் பணம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அது இந்த மாதத்தில் சாத்தியம், பலன் உண்டு. அதே மாதிரி அந்த 10 அதிபனாகவும் சுக்கிரன் வர்றதுனால அவர் தான் உங்களுக்கு தொழில் கிரகம். அந்த தொழில் கிரகம் நீச்சம் அடைந்து பாக்கியஸ்தானமான 9வது இடத்துல இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு அதிபனான புதன் உங்களுடைய ராசிக்கு நேர்கோட்டில், அதாவது 7வது வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்வையிடும் காலம். பிஸ்னஸில் ஒரு நியூ இன்வென்ஷன், புதுசாக ஏதாவது ஒரு படைக்கிறது,
இல்லை நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி உங்களுடைய ட்ராவல் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன கிளிக் ஜஸ்ட் கிடைச்சிருச்சு நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் கிளிக் இதெல்லாம் மகரத்துக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து ஃபேவராக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சுக்கிரன் புதன் மூணு கிரகங்களும் வலுவாக இருந்தால் திரிகோணாதிபதிகள் வலுப்பெற்று இருந்தால் இந்த மாதம் இந்த கோள்களுடைய நகர்வுகள் முழுக்க முழுக்க சாதகமாக இருக்கும். ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு பிளானட் வீக்காக இருந்தாலோ இல்லை டல்லாக இருந்தாலோ இல்லை அது ஜாதகத்தில் சாரமோ இல்லை நீச்சமாக இருந்தாலோ அப்போ இந்த கோள்களுடைய பலன்கள் சிலது நடக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகரத்தில் செவ்வாய் வந்து முதல் வீட்டிலேயே அதாவது ஜென்ம ராசிலேயே செவ்வாய் வக்கரம் அடிஞ்சு பின்னோக்கி கேதுவோடு வர காலம் வந்து என்னென்னா சில குழப்பங்கள் கொடுக்கும். ஒரு தெளிவற்ற சில குழப்பங்கள் ஒரு சில மன உணர்வுகள் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு கவலை போராட்டம்லாம் கொடுக்கும். இது ஏன் கொடுக்குது அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு கேதுவோடு சேரும்பொழுது இந்த ஆன்மீகம் பக்தி விடுபட்ட ஒரு குறைபாடுகள் எல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதே மாதிரி மகர ராசிக்கு குரு ஒரு முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மகரத்துக்கு வந்து பத்தில் குரு வரும்போது பதவியை இழந்தவங்க வேலையை இழந்தவங்க வேலையை மாற்றினவங்க முன்னேற்றம் அடைஞ்சவங்க வேலையை தேடி போகிறவங்க எல்லாருக்குமே இந்த பலன்கள் நடந்திருக்கு. மகரத்துக்கு இந்த மாதம் ஆகஸ்டில் அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபேவரபிளான பலன் நடக்குமானா இன்னும் கொஞ்சம் நீங்கள் காத்திருக்கணும். ஏன்னா குரு 11 வரும்பொழுது இடமாற்றம் வேலை மாற்றம் முன்னேற்றம் நிச்சயமாக நடக்கக்கூடிய பலனை ஏற்படுத்துவார். எப்போ அக்டோபரில் அதுக்கு முன்னாடி மாதம் செப்டம்பர்லேருந்து அந்த பலனுக்குண்டான ஒரு ரூட் பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் சேஞ்ச் ஆஃப் ஜாப் க்ரோத் அதோடைய சைன் அந்த க்ரோத்துக்குண்டான ஒரு சைன் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கோம் வேலை தேடிட்டுருக்கோம் ஃபாரினில் இருக்கோம் எனக்கு இங்கே கிடைக்குமா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நாடுகளில் வந்து முயற்சி பண்ணுறாங்க படிக்கிறாங்க அங்கே வேலை தேடுறாங்க அதுக்கெல்லாம் சாத்தியமானு கேட்டிங்கன்னா கம்மிங் அக்டோபரில் உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் துரிதமாக கொடுக்கும். ஸோ அதுக்கு ஒரு ட்ரையல் வெர்ஷன் அதாவது அதுக்கு முன்கூட்டி சில பலன்கள் நடந்தால் தானே அக்டோபரில் பிளேஸ் ஆக முடியும். அதெல்லாம் இந்த ஆகஸ்டில் வந்து பிளான் ஓடிக்கிட்டே இருக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு 8வது இடத்துல அந்த மகரத்துக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இடம் வரும் காலம் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து விபரீத ராஜ யோகம். நீங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒரு பலன் வந்து கெடுதலாக போய் முடியும். நம்மளை எதிர்ப்பாங்க நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க நமக்கு இதனால் சாதகமாக இருக்காதுன்னு நினச்சது சாதகமாக மாறக்கூடிய ஒரு பலனாக மாறுறது தான் அந்த அஷ்டமத்தில் சூரியன். அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா அன்ஃபேவரபுளாக இருக்குன்னா எஸ் ஃபேவரபுளாக இருக்குது. அப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆகஸ்டில் சனி வக்கரம் செவ்வாய் வக்கரம் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு பொசிஷன் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது கூட பேர்த் சார்ட்டில் உள்ள யோகங்கள் நல்லா இருக்குது பிறவி ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்குது நல்ல தசாபுதி நடக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. சுக்கரன் புதன் இரு கோள்களுடைய நகர்வுகள் உங்களுக்கு வந்து சில சாதகமான பலனை கொண்டு வருது. எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்வி மாணவ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக இந்த மாதத்தில் கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு சில குழப்பங்கள்லாம் பண்ணி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுற ஒரு நிலைக்கு வரும். இருந்தாலும் என் ரிசல்ட் வில் பி எ ஃபேவரபிள் ரிசல்ட். மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்க்கு வந்து முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஜென்மத்தில் செவ்வாயும் 7ஆம் இடத்துல சூரியன் புதன் ராகு இதெல்லாம் இருக்கும்பொழுது சில தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஜனகால ஜாதகத்தில் 7ஆம் பாவமும் 8ஆம் பாவம் சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு இது பாதிக்காது. அப்படி அதில் தோஷங்கள் இருந்தால் இந்த மகரத்துக்கு இது வந்து பாதிப்புகள் கொஞ்சம் கால நீட்டிப்புன்னு சொல்லுவாங்க எக்ஸ்டென்ஷன் ஒரு இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு நிலை. ஏன்னா மனசுக்கு திருப்தியாக ஒரு வாழ்க்கை அமையணும்ல எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு தேர்வு செய்யலைன்னா பண்ண முடியும் பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு திருப்தியாக. இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பிளான் பண்ணலாம் ஆனால் எக்ஸிக்யூஷன் ஆகுமா நடக்குமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போஸ்ட்பான் ஆகும். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா செலவுக்கேற்ற வருமானம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ உங்களுக்கு என்ன கடன் இருக்கோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதற்கு பணம் வந்து கொண்டு இருக்கும். அதில் கவலை இல்லை. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கிறதுனால டென்ஷன் கோபம் ஒரு விரக்தி இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருப்பார் அது 11 நகரும் போது அது பலன்களாக கொடுப்பார். சுக்கரன் சில சுகங்களை கொடுப்பார் உங்களுக்கு பிள்ளைங்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயமும் அவங்களுக்கு நீங்கள் செய்கிற செலவுகள் ஒரு புண்ணிய செலவாகவும் புரோஜன செலவாகவும் அமையும். ஓவராலாக மகரம் பரவாயில்லை நாட் பேட் இந்த ஜாதகம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி ஜெம்ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும் எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும் என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம்
உங்களுடைய குலதெய்வம் என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற என்னோட நம்பருக்கு உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் வினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன், இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும், ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேற இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம், லக்னம், அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதத்துடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம், நிச்சயமாக அது நடக்கும். மகர ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி நாதன் சனி 12ஆம் இடத்துல. இந்த 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஆதாயமா ஆதாயம் இல்லையா, வக்ரம், வக்ரம் வந்து ஃபேவரா அன்ஃபேவரா, சனி வக்ரம் பெறது வந்து ஒரு ஃபேவர் இல்லாத விஷயமா இருந்தாலும் கூட உங்களுக்கு யோக கிரகங்கள் 2 இருக்கு, ஒன்று சுக்ரன் இன்னொன்று புதன். இந்த மகர ராசிக்கு நேர்கோட்டான அந்த 7வது வீட்டில் புதன், 9ஆம் இடத்துல சுக்ரன், 9ல் சுக்கரன் நீச்சம் பெற்றாலும் கூட இந்த சுக்கரன் உங்களுக்கு வந்து ஒரு சுப கிரகம். மகரத்துக்கு சுக்கரன் எந்த இடத்துக்கு அதிபதியாக வரார், அவர் தான் லார்ட் ஆஃப் 10 அண்ட் லார்ட் ஆஃப் 5. 5க்கு அதிபதும் அவர் தான், 10க்கு அதிபதும் அவர் தான். 5ங்கிறது உங்களுடைய சைல்டு பர்த், உங்களுடைய குழந்தைங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய யோகம், அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள், இதெல்லாம் மகரத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பெண் குழந்தை வச்சுருக்கீங்க, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய கல்வி திட்டம், அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அவங்களுடைய தொழில் வாய்ப்பு, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஊக்குவிக்க வழியில் அவங்களுக்காக நீங்கள் பணம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அது இந்த மாதத்தில் சாத்தியம், பலன் உண்டு. அதே மாதிரி அந்த 10க்கு அதிபனாகவும் சுக்கரன் வர்றதுனால அவர் தான் உங்களுக்கு தொழில் கிரகம். அந்த தொழில் கிரகம் நீச்சம் அடைந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு அதிபனான புதன் உங்களுடைய ராசிக்கு நேர்கோட்டில், அதாவது 7ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்வையிடும் காலம். பிஸ்னஸில் ஒரு நியூ இன்வென்ஷன், புதுசாக ஏதாவது ஒரு படைக்கிறது, இல்லை நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி உங்களுடைய ட்ராவல், அதில் நீங்கள் வந்து ஒரு சின்ன கிளிக் ஜஸ்ட் கிடைச்சிருச்சு நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் கிளிக், இதெல்லாம் மகரத்துக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து ஃபேவராக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சுக்கரன் புதன் 3 கிரகங்களும் வலுவாக இருந்தால், திரிகோணாதிபதிகள் வலுப்பெற்று இருந்தால், இந்த மாதம் இந்த கோள்களுடைய நகர்வுகள் முழுக்க முழுக்க சாதகமாக இருக்கும். ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு பிளானட் வீக்காக இருந்தாலோ, இல்லை டல்லாக இருந்தாலோ, இல்லை அது ஜாதகத்தில் சாரமோ இல்லை நீச்சமாக இருந்தாலோ, அப்போ இந்த கோள்களுடைய பலன்கள் சிலது நடக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகரத்தில் செவ்வாய் வந்து முதல் வீட்டிலேயே, அதாவது ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் வக்ரம் அடிச்சு பின்னோக்கி கேதுவோடு வர காலம் வந்து என்னென்னா சில குழப்பங்கள் கொடுக்கும், ஒரு தெளிவற்ற சில குழப்பங்கள், ஒரு சில மன உணர்வுகள் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு கவலை போராட்டம்லாம் கொடுக்கும். இது ஏன் கொடுக்குது அப்படின்னா, அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு கேதுவோடு சேரும்பொழுது இந்த ஆன்மீகம், பக்தி, விடுபட்ட ஒரு குறைபாடுகள் எல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதே மாதிரி மகர ராசிக்கு குரு ஒரு முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மகரத்துக்கு வந்து 10 குரு வரும்போது பதவி எழுந்தவங்க, வேலை எழுந்தவங்க, வேலையை மாற்றினவங்க, முன்னேற்றம் அடைஞ்சவங்க, வேலையை தேடி போகிறவங்க எல்லாருக்குமே இந்த பலன்கள் நடந்திருக்கு. மகரத்துக்கு இந்த மாதம் ஆகஸ்டில் அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபேவரபிளான பலன் நடக்குமானா இன்னும் கொஞ்சம் நீங்கள் காத்திருக்கணும். ஏன்னா குரு 11ல் வரும்பொழுது இடமாற்றம், வேலை மாற்றம், முன்னேற்றம் நிச்சயமாக நடக்கக்கூடிய பலனை ஏற்படுத்துவார். எப்போ
அக்டோபரில், அதுக்கு முன்னாடி மாதம் செப்டம்பர்லேருந்து அந்த பலனுக்குண்டான ஒரு ரூட் பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், க்ரோத், அதோடைய சைன், அந்த க்ரோத்துக்குண்டான ஒரு சைன், நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கோம், வேலை தேடிட்டு இருக்கோம், ஃபாரினில் இருக்கோம், எனக்கு இங்கே கிடைக்குமா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நாடுகளில் வந்து முயற்சியை பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, அங்கே வேலை தேடுறாங்க. அதுக்கெல்லாம் சாத்தியமானு கேட்டிங்கன்னா கம்மிங் அக்டோபரில் உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் துரிதமாக கொடுக்கும். ஸோ அதுக்கு ஒரு ட்ரையல் வெர்ஷன், அதாவது அதுக்கு முன்கூட்டி சில பலன்கள் நடந்தால் தானே அக்டோபரில் பிளேஸ் ஆக முடியும். அதெல்லாம் இந்த ஆகஸ்ட்டில் வந்து பிளான் ஓடிக்கிட்டே இருக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு எட்டாவது இடத்துல, அந்த மகரத்துக்கு எட்டாம் இடத்துல, அஷ்டமஸ்தானத்தில் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இடம் வரும் காலம். அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகம். நீங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒரு பலன், ஒரு பலன் வந்து கெடுதலாக போய் முடியும், நம்மளை எதிர்ப்பாங்க, நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, நமக்கு இதனால் சாதகமாக இருக்காதுன்னு நினச்சது சாதகமாக மாறக்கூடிய ஒரு பலனாக மாறுறது தான் அந்த அஷ்டமத்தில் சூரியன். அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா, அன்ஃபேவரபுளாக இருக்குன்னா எஸ் ஃபேவரபுளாக இருக்குது. அப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆகஸ்டில் சனி வக்கரம், செவ்வாய் வக்கரம் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு பொசிஷன் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அது கூட பர்த் சார்ட்டில் உள்ள யோகங்கள் நல்லா இருக்குது, பிறவி ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்குது, நல்ல தசாபுதி நடக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. சுக்கரன் புதன் இரு கோள்களுடைய நகர்வுகள் உங்களுக்கு வந்து சில சாதகமான பலனை கொண்டு வருது. எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்வி, மாணவ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக இந்த மாதத்தில் கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு சில குழப்பங்கள்லாம் பண்ணி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுற ஒரு நிலைக்கு வரும். இருந்தாலும் என் ரிசல்ட் வில் பி எ ஃபேவரபிள் ரிசல்ட். மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்க்கு வந்து முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஜென்மத்தில் செவ்வாயும் ஏழாம் இடத்துல சூரியன், புதன், ராகு இதெல்லாம் இருக்கும்பொழுது சில தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஜனகால ஜாதகத்தில் ஏழாம் பாவமும் எட்டாம் பாவம் சுத்தமாக இருக்கவங்களுக்கு இது பாதிக்காது. அப்படி அதில் தோஷங்கள் இருந்தால் இந்த மகரத்துக்கு இது வந்து பாதிப்புகள், கொஞ்சம் கால நீட்டிப்புன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டென்ஷன், ஒரு இன்னும் ஒரு முடிவு பெற முடியாத ஒரு நிலை. ஏன்னா மனசுக்கு திருப்தியாக ஒரு வாழ்க்கை அமையணும் இல்லை, எல்லாரும் இல்லை எல்லாருக்கும் ஒரு தேர்வு செய்யலைனா பண்ண முடியும், பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு திருப்தியாக. இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பிளான் பண்ணலாம், ஆனால் எக்ஸிக்யூஷன் ஆகுமா நடக்குமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போஸ்ட்பான் ஆகும். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா செலவுக்கேற்ற வருமானம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ, உங்களுக்கு என்ன கடன் இருக்கோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதற்கு பணம் வந்து கொண்டிருக்கும். அதில் கவலை இல்லை. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கிறதுனால டென்ஷன், கோபம், ஒரு விரக்தி இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருப்பார், அது 11 நகரும் போது அது பலன்களாக கொடுப்பார். சுக்கரன் சில சுகங்களை கொடுப்பார், உங்களை பிள்ளைங்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயமும் அவங்களுக்கு நீங்கள் செய்கிற செலவுகள் ஒரு புண்ணிய செலவாகவும் புரோஜன செலவாகவும் அமையும். ஓவராலாக மகரம் பரவாயில்லை, நாட் பேட் இந்த ஜாதகம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஜெம்ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் வினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன், இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும், ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன், 120 கோடி பேருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன்.
உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேறு இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன்னு சொல்கிறோம், லக்னம், அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம், நிச்சயமாக அது நடக்கும். மீனம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் மீன ராசிக்கு எப்படி இருக்குது பலன்கள்? உங்களுடைய ராசிநாதன் குரு எட்டாம் இடத்துல, அதாவது மீன ராசி மாத்திரம் கிடையாது, நீங்கள் யாராவது மீன லக்னத்தில் பிறந்திருந்தால் கூட சரி, இந்த மீன லக்னம் அல்லது மீன ராசி ஏதோ ஒரு ராசியோ இல்லை லக்னம் ஏதோ ஒன்று மீனம் வந்துடுச்சுன்னா, இந்த லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதமாக அந்த பண முடக்கம், எல்லாமே காரியத்தட பண முடக்கத்தை வந்து அனுபவிக்கிறது இந்த மீனம். அதில் குறிப்பாக ஏன் அது அனுபவிக்கிறான்னா, எட்டாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால இந்த மணி பிளாக்கேஜ், கொடுத்த காசு திருப்பி வரல, கடனாக கொடுத்தது திருப்பி வரல, பேங்க் லோன் எதிர்பார்க்குறீங்க போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் ஒருத்தர் கடனை கொடுத்து உங்கள் பணம் திருப்பி வராமல் நீங்கள் வேறு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, உதவி செய்ய போய் மாட்டிக்கிறது, இதெல்லாம் இந்த மீனத்துக்கு வந்து நடந்துகிட்டே இருக்குது. இது நிறைய பேர் கால் பண்ணியே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப க்ரைசிஸ் இருக்குது, எப்போ தான் நிவர்த்தி அடையும், எப்போ தான் நிவர்த்தி அடையினா, நிச்சயமாக இந்த ஆகஸ்ட், இப்போ நம்ம பலன் சொல்கிறது அடுத்த செப்டம்பர், செப்டம்பர் மாதத்துலேயே மேக்ஸிமம் உங்களுடைய பிரச்சனைக்குண்டான ரிலீஃப் கொண்டு வந்துடும். அக்டோபரில் 100% இந்த குரு இடம் மாற்றம், குரு பெயர்ச்சி, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு விலகி பாக்யஸ்தானத்துக்கு வரும்பொழுது அவருடைய நேர் பார்வை முதல் பார்வையாக அந்த மீனமில் தான் விழும். மீனமில் குரு பார்வை விழும்பொழுது அந்த ராசியை புனிதப்படுத்துவார், அந்த ராசிக்கு இந்த தடங்கள் விலகி போகும். ஒருவேளை மீன லக்னத்தில் பண்ணுறீங்களா, அந்த லக்னத்துக்கு உண்டான தடங்கள் விலகி போகும், முயற்சி வெற்றி கொடுக்கும், அதிர்ஷ்டம் கொடுக்கும், உங்களுக்கு வந்து யோகங்களை அதிகரிக்க செய்யும். யோகங்கள் எப்படி அதிகரிக்கும்? செல்வ யோகம், பணம், நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும், புகழில் வந்து கொண்டு போகும். சினிமாவில் கூட ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரி மீனம் நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கான, எதுவுமே எனக்கு ஹைலைட் ஆகலைன்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அந்த துறையை சேர்ந்தவங்களுக்கும் ஃபேவராக தான் இருக்கும். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் காத்திருங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தை சரி கட்டி சமாளிக்கலாம், திட்டங்களை பிளான் பண்ணுங்கள், ஏன்னா வக்கரத்தில் நிவர்த்தி அடைஞ்சிடுச்சு. ஸோ வக்கிறது குரு நிவர்த்தி அடைஞ்சிட்டார்னா உங்களுடைய கிளாரிட்டி, மைண்டு கிளாரிட்டி, உங்களுடைய ஃபோக்கஸ், அட்டென்ஷன் இதெல்லாம் வந்து கிளியராக வரும். மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஏழில் சுக்கரன், பொதுவாக உங்களுக்கு சுக்கரன் யோகமே இல்லாத கிரகம், ஆனால் ஒரு சிலருக்கு அந்த சுக்கரன் எப்போல்லாம் நீச்சம் பெறுதோ, எப்போல்லாம் மறைவான ஸ்தானத்தை அடையுதோ, அப்போல்லாம் இந்த மீனத்துக்கு வந்து சுக்கரன் ஃபேவரபுளாக வேலை செய்யுது. அந்த வகையில் இந்த நீச்சம் பெற சுக்கரன் ஒரு அதிர்ஷ்டம்தான். 3 கதிபதி, 8 கதிபதி 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றால் அந்த நீச்சம் அந்த சுக்கரனுடைய பலகீனம், அதாவது கஷ்டங்களை குறைத்து நல்லதை தானாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். புதன் 5ஆம் இடத்துல, செவ்வாய் 11ஆம் இடத்துல வக்ரம் அடைந்து பின்னோக்கி, சனி 10ஆம் இடத்துல வக்ரகதி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மீனம் பல திட்டங்கள், ஐடியாஸ் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் மெயினாக பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த மீனத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மணி டிரான்சாக்ஷன் பிளாக்கேஜ் இருக்குது பாருங்கள், ஹை லெவல், சுத்தமாக அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு இருக்கிறாங்க. தினந்தினம் தள்ளுறதே பெரிய கஷ்டம்ன்ற சூழ்நிலையில் வந்து இந்த மீனத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் இப்போ இருக்குது. இது மாறுமான்னு கேட்டால் அக்டோபரில் டெஃபினட்டாக இது மாறும், அதுக்குண்டான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஸ்டடீஸ் உங்களுக்கு கோச்சார பலனில் பார்க்கும்பொழுது புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மட்டும் ஏதோ சில சாதகமான பலனை கொஞ்சம் கண்ணுக்கு தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்டேட்லேயோ இல்லை கண்ட்ரிலையோ போய் ட்ரான்ஸிட் ஆகி அவங்கள போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. அதுக்கு பிறகு சனி 10ல இருக்கிறதால உழைப்பு அதிகமாக இருக்கும், பலன்கள் வந்து மினிமமாக இருக்கும். இப்போ சில பேர் வந்து ப்ராடக்ட்டை வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் பேமெண்ட் வந்துகிட்டே வராது. அந்த மாதிரி சப்ளை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும், பேமெண்ட் இல்லாமல் அது ஒரு மாதிரி முடங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதத்தில் ஒரு நாளில் வந்து டக் டக் டக்குன்னு கிளியர் ஆகும், அதெல்லாம் உங்களுக்கு அக்டோபர்லேருந்து. ஸோ மீனம் இந்த ஆகஸ்ட்டில் எப்படி இருக்குது, இந்த ஆகஸ்ட்டில் உண்டான பலன்கள் வந்து எப்படி ஃபேவர் பண்ணும்? எஸ் பிளான் இருக்கும், எக்ஸிக்யூஷன் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எப்படியாவது நீங்கள் சரி கட்டுறதுக்கு பெரிய அகலக்கால் வைக்காமல், பெரிய கடன்கள் வாங்காமல் சின்ன லெவலில் பிளான் பண்ணி முடிச்சுக்கோங்க, அதுதான் ஃபேவரபிள். சூரியன் 6ஆம் இடத்துல 17ஆம் தேதி வந்து மீனத்துக்கு இடம் வருவார். அந்த 6ஆம் இடத்துல சூரியன் வரும்போது கடன்களை குறைக்கிறது, பிரச்சனைகளை குறைக்கிறது, டென்ஷனை குறைக்கிறதுலாம் வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் 11ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்ச செவ்வாய் 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நிவர்த்தி அடைவார், வக்ர நிவர்த்தி. அந்த நிவர்த்தி அடையும் போது கொஞ்சம் அப்பாடாக ரிலீஃபாக இருக்கும். என்ன காரணம்னா, அவர் தான் உங்களுக்கு தனாதிபதி, அவதான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குற ஒரு கிரகம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குற ஒரு பிளானட் எப்போல்லாம் வந்து வக்ரம்லேருந்து பின்னோக்கி வந்து அது நார்மலான ஒரு பொசிஷனில் முன்னோக்கி செல்லும் பொழுது, அந்த முன்னோக்கி செல்லும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் 11ஆம் இடத்துல பிரவேசிக்கிற காலம் ஆகஸ்ட் 27க்கு மேலே,
அப்படி இருக்கிற அந்த நேரம் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு நேரம். பொருளாதார வளர்ச்சி, தேங்கிய பணம் தேடி வர்றது, உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மந்த் எண்டில். வேறு ஏதாவது ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த மந்த் எண்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஜாபில் வந்து ப்ரெஷர் இருக்குது, நெருக்கடி இருக்குது, டென்ஷன் இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை. சில பேருக்கு வேலை இல்லை, சில பேருக்கு வேலையில் பிடிக்கல, தலையெழுத்தேன்னு செய்கிறது, வேறு வழி இல்லை, இதை செய்யலைனா அந்த பணம் வராது, மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. சில பேருக்கு வேலை எழுதிட்டு ரொம்ப லோ ப்ரொஃபைலில் வந்து குவாலிஃபை பண்ணுறாங்க, அதோட டெசிக்னேஷன் கம்மியாக, அதோட இன்கம் கம்மியாக. ஸோ அதெல்லாம் மாறுமானால் எஸ் அஃப்கோர்ஸ் மாறும். ஸோ உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு இந்த அக்டோபர்லேருந்து தான் அது மாறும். ஆகஸ்ட் மாதம் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திட்டங்கள், மாத கடைசியில் சில நல்ல பலன்கள், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பலன்கள், திருமண வாழ்க்கைக்கு உண்டான முயற்சியில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா இந்த திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த ஏழாம் வீடு, எட்டாம் வீடு, ரெண்டு சாதத்தையும் பார்க்கும்போது எட்டில் குரு, ஏழில் சுக்கரன், ரெண்டுமே சுபகரங்கள். ரெண்டு சுபகரங்களும் ஏழு எட்டில் இருக்கும்பொழுது திருமணம் இந்த மாதத்தை கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆகும், இன்னும் கொஞ்சம் காலதாமதப்படுத்தும். சைல்டு பர்த், குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு, அது உன்னோட முயற்சியில் இருக்கவங்களுக்கு அக்டோபருக்கு மேலே தான் அந்த பலன் பிராப்தமாக அமையும். ஓவராலாக நீங்கள் வந்து உங்களுடைய திட்டங்களை தீட்டக்கூடிய மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். பிளான் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் என்னோடய நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன், இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும், ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்காத மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேறு இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம், லக்னம், அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதத்துடைய யோகங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம், நிச்சயமாக அது நடக்கும். ஆகஸ்ட் மாதம் மேஷ ராசி பலன். இப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களாகவே இந்த செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிட்டு இருக்கு, பின்னோக்கி போயிட்டு இருக்கு. நிறைய எதிர் பலன்கள், சனி விலகின பிறகு நல்ல பலன்களாக இருக்கே, ஒரு முன்னேற்றங்கள்லாம் தெரியுது, திடீர்னு ஒரு ஜாப் சேஞ்ச் எல்லாம் நல்லா இருந்தது, இப்போ திடீர்னு ஒரு சர்க்கிள், ஒரு குழப்பம், ஒரு மனநிலையில் வந்து நிறைய மாற்றங்கள் தினந்தரம் வரதெல்லாம் இந்த மேஷத்துக்கு நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஆகஸ்ட்டில் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது, பெரிய மாற்றமே கிடையாது இந்த மாதத்தில். 1st ஆகஸ்ட்டில் சுக்கரன் வந்து நீச்சம் அடைகிறார் இந்த 6ஆம் வீட்டில், அதாவது மேஷத்துக்கு வந்து 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் சுக்கரன் இடம் பெயர்ந்து நீச்சம் அடைகிறார். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் உள்ள பிளானட்டுடைய டிரான்சிட் எடுத்திங்கன்னா, எப்பவுமே மாதந்தோறும் சூரியன், இந்த மாதம் 17ஆம் தேதி சிம்ம சூரியன், புதன் வக்ரம், இந்த மாத ஆரம்பத்திலேருந்து புதன் வக்ரம், 19ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி, செவ்வாய் 27ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் நிவர்த்தி, வக்ர நிவர்த்தி. இப்போது பெரிய சேஞ்சஸ் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, ஒரு தொழில் செய்கிறவங்க அந்த மாதத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, உண்மையிலேயே சில ஸ்ட்ரக் ஃபேஸ் பண்ணுவாங்க, சில தடங்களுக்களும் சில குழப்பங்களும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சுய ஜாதகத்தில் உங்களுடைய பர்த் சார்ட்டில் செவ்வாய் வலு பெற்று, உச்சம் பெற்று, ஆட்சி பெற்று, பலம் பெற்று இருந்தால், உங்கள் ராசிநாதன் வலுவாக இருந்தால், உங்கள் லக்னத்துக்கு லக்னாதிபதி
யோக திசை இருந்தால் இந்த கோள்களுடைய அமைப்பு பாதிப்பை கொடுக்காது. ஒரு சின்ன டிலே, ஒரு பிரேக் மாதிரி போடும் அவ்வளோதான். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்திலையும் திசை வந்து யோகமாக இல்லாமல் ஒருவேளை உங்களுடைய செவ்வாய் வலுவு இழந்து இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதத்தில் சில போராட்டங்கள் இருக்கும். குறிப்பாக வந்து கடன் வாங்குற சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா அந்த ஆறாம் வீடுங்கிறது ருணம் ரோகம் சத்ரு. இப்போ கடன் வாங்குறதுக்கு வந்து உங்களை வந்து எப்படியாவது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா பணம் பத்தலாம், கடன் வாங்கி தான் ஆகணும். பேங்க் லோன் இதில் குறிப்பாக சுக்கரன் போய் ஆறாம் இடத்துல நீசம் அடையிறதுனால கணவனுக்கு மனைவி துணையாகவும் மனைவிக்கு கணவன் துணையாகவும் இந்த லோன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. இதெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது புதன் வக்ரம். இந்த புதன் வக்ரம் வந்து மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகம் தான். ஏன்னா உங்களுக்கு அசுப பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த புதன். அந்த புதன் இந்த மாதத்தில் ஆரம்பத்திலேருந்தே கிட்டத்தட்ட 19th August வரையில் வக்ரம் அடைஞ்சு இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான டைம். அப்போது நோய், கடன், பிரச்சனை, எதிர்ப்பு, தேவையில்லாத வம்புகள், தேவையில்லாத மன உளைச்சல் கொடுக்கக்கூடியதெல்லாம் வக்ரம் அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் தானாக நடக்கும். இதுதான் உங்கள் ஜாதகத்தில் உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட். சிம்ம சூரியன் 17th August 17th சூரியன் 5 போகும் பொழுது அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி. அந்த லார்ட் ஆஃப் 5 இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெனிஃபிட், அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய கோர்ஸ், அவங்களுடைய குரோத். அதே மாதிரி சூரியன் 5 போயிட்டாருன்னா இன்கமுக்காக யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த செகண்ட் ஆஃப் இந்த மந்தில் சில ஃபேவர்ஸ் நடக்கும். ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, இப்போ ஆரம்பத்தில் வந்து இந்த மாதத்துடைய துவக்கத்தில் பெருசாக கிளிக் ஆகலை, போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே போகுது. நீங்கள் ஏற்கனவே அப்ரோச் பண்ணி ஏற்கனவே இங்கே அட்டன் இன்னும் இழுபடியாக இருக்குன்னா இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் திஸ் மந்தில் இந்த 17th பிறகு ஓரளவுக்கு அதெல்லாம் சாதகமாக அப்படியே கன்வெர்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒன் ஒரு திங் என்னென்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 4th, 5th சந்திரன் வந்து உங்கள் ராசியில் வருவார். அந்த சந்திரன் அங்கே நிற்கும் பொழுது குரு பார்வையில் சந்திரன், அதாவது குரு சந்திர யோகம். இன்னொரு புறத்தில் செவ்வாய் வந்து உங்களுடைய, அதாவது குரு சந்திரன் நிற்கிற வீட்டுக்கு இருபுறமும் கேந்திரங்களில் ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் செவ்வாய். இந்த 4 கிரகங்களும் இந்த கோணம் இந்த கேந்திரங்களை சந்திக்கிறது உங்களுக்கு அந்த 4th, 5th மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டே, நல்ல ஒரு பலனை வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள், ஏதாவது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இதில் சேஞ்ச் ஆஃப் ஜாப் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, உங்கள் தொழில் கிரகம் சனி வக்ரமடைஞ்சு பின்னோக்கி போயிட்டு இருக்கிற அந்த கிரகம் எந்த மாற்றத்திலையும் இல்லை. ஸோ எந்த மாற்றத்திலும் இல்லாதனால பெரிய முயற்சியோ இல்லை பெரிய மாற்றத்தையோ இந்த கோச்சார கோள்கள் வந்து கொடுக்காது. ஆனால் உங்களுடைய பர்த் சார்ட்டில் உள்ள தசாபுத்திகள் மாறினால் இது முரண்பட்டு நடக்கலாம். அதே மாதிரி மற்ற கோள்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஃபேவரபுளான ஒரே பிளான்ட் யார்னா குரு தான். இந்த குரு மாத்திரமே முழுக்க முழுக்க நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார். மேஷ ராசிக்கு 7th குரு, இந்த 7th குரு இருந்தால் என்ன பண்ணுவார், உங்கள் ராசியை முதல்ல பார்வையிடுறார். உங்கள் ராசியை பார்வையிட்டார்னா உங்களுக்கு குழப்பத்தை தெளிவு பண்ணுறார். ஆனால் குழப்பம் பண்ணிகிட்டே இருக்கும் செவ்வாய், ஏன்னா வக்ரம் கேதுவோட சேர்ந்த செவ்வாய். இப்போ தான் நீங்கள் கடவுளை தேடி போவீங்க, ஆன்மீகத்தை தேடி போவீங்க, ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா, ஏதாவது பூஜைகள் பண்ணலாமான்னு உங்களுடைய மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகும். குரு பார்வை லாபஸ்தானத்தில் போய் விழுது. அப்போ லாபங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற தொழில், ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த குரு பார்வை அங்கேருந்து 3rd இடமான சகோதரஸ்தானத்தில் பதியுது. இந்த சகோதரஸ்தானா இப்போ இளையவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அவங்களோட சப்போர்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது, இல்லை கான்டாக்ட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து ஒரு க்ரோ பண்ணுறதுலாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நான் சொன்ன மாதிரி கல்விக்கு முக்கியமான கோள்கள் வந்து சூரியன், புதன், குரு. குருவுடைய பார்வை நேராக விழுறதுனால கிளாரிட்டி, மாணவர்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி. குழப்பம் இருக்கும் ஒரு பக்கம், இருந்தாலும் அது தெளிவு ஏற்படும். ஒரு குழப்பத்தில் தான் தெளிவு ஏற்படும், அந்த தெளிவு தெளிவான அறிவாக இருக்கும். அது இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன் நல்லா இருக்கு. இப்போ ஓவராலாக இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கணவன் மனைவி தொடர்பு, கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆகும். சுக்கரன் 6rd இடத்துல வந்து நீசம் அடையும் போது விவாகம் செட்டான மாதிரி இருக்கும், திடீர்னு கட்டாத மாதிரி தெரியும், கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் இழுபறியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த விவாக சம்மந்தப்பட்ட முயற்சியில் உள்ளவங்களுக்கு காதல் கூட கொஞ்சம் கசக்கும், சண்டை வரும், தேவையில்லாத மனக்கசப்பு, தேவையில்லாத மன போராட்டம், தவறாக தான் புரிதல். இந்த சமயத்தில் அதிகமாக பேசிக்காமல் இருக்கிறதே நல்லது. கணவன் மனைவி இடத்துல இதே சூழ்நிலை தான். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்வான்ட் இஷ்யூ. அதே மாதிரி கணவனுக்கு, அதாவது இப்போ மேஷராசியில் ஒரு ஆண் இருந்தார்னா அவங்க மனைவிக்கு நோய், அவங்களுக்கு ஹெல்த்து நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ ஒரு பெண் அப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய கணவர், அவங்களுக்கும் ஹெல்த்தில் வந்து சில இஷ்யூஸ் வந்து கொடுக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆகஸ்டில். சிறிதாக தான் இருக்கும் அது, உங்கள் சுயஜாதத்தில் உள்ள யோகா அவயவங்களை பொறுத்து டிஃபர் ஆகும். ஓவராலாக மேஷராசி இந்த மாதத்தை யோசனை பண்ணி ஒவ்வொரு முடிவும் எடுக்கலாம். பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்காமல் இருந்தால் நல்லது. ஏற்கனவே செய்த முயற்சி, நான் சொல்றது ஒரு 3 பேக் ஒரு முயற்சி எடுத்தீங்க, அது வந்து இந்த மாதத்தில் ரிசல்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா சூரியனுடைய பயிற்சிக்கு அப்புறம் நடக்கலாம்.
வேற ஏதாவது ஃபினான்ஷியல் க்ரோத் நல்லா இருக்குமானா, ஃபினான்ஷியலாக நீங்கள் சமாளித்தாலே போதும், பெருசாக கடன் வாங்காதீங்க, இருக்கிறத சமாளித்து சிம்பிள் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது வாகனம் வாங்குறதோ இல்லை வீடு அட்வான்ஸ் பே பண்ணுறதோ இல்லை வீடு மாற்றுறதெல்லாம் இந்த மாதத்தை வந்து திட்டமிடாதீங்க. இது உங்களுக்கு உகந்த மாதம் கிடையாது. இந்த பிளான்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு அது தானாகவே நிறைய அப்டகல்ஸ் வந்துகிட்டே இருக்கும், தடங்கள் மாதிரி வரும். ஸோ இந்த மாதத்துடைய எண்ணில் தான் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு மற்ற கோள்களுடைய சப்போர்ட்டில் உங்களுடைய பிளான், உங்களுடைய வியூ, உங்களுடைய விஷனே வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வரும். அந்த மாதிரி இருக்குது மேஷராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டா இருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் வினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன், இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும், ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேற இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம், லக்னம், அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம், நிச்சயமாக அது நடக்கும். கடகம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். இப்போ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஒரு முக்கியமான ஒரு கோள், தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த சந்திரன். இப்போ இந்த மாதத்தில் சில நாட்கள் மட்டும் இந்த சந்திரன் ஒரு யோகமான ஒரு பொசிஷனில் மூவ் ஆகும், மற்ற நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. கடக ராசி, இந்த ராசிக்கு முக்கியமான சில பிளானட்ஸில் குரு செவ்வாய். குரு அந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது ஒரு பலன் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய கல்வி திட்டம், அவங்களுடைய வேலை அல்லது மாற்றம், வீடு, இடமாற்றம், இது மாதிரியான திட்டங்கள் இருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதுக்குண்டான முயற்சிகள், அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த குருவோடைய அருளால் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது வந்து நம்பர் 1. செவ்வாய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதுதான் பிஸ்னஸ் பிளானட். இப்போ உங்கள் கரியர் நல்லா இருக்குது, உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்குது, உங்கள் ஜாப் நல்லா இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நல்லா இருக்குது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அது எல்லாமே செவ்வாய் தான். செவ்வாய் வக்ரம் அடைந்து பின்னோக்கி போகிறதுனால பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் வக்ர கதி அடைஞ்சு 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வக்ர நிவர்த்தி அடைவார். அது வரையில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த குழப்பத்திலிருந்து தெளிவு கிடைக்கலையே, ஏன் நடக்கலை, ஏன்னா பல பேருக்கு குழப்பம் புரியவே புரியாது, நல்லா போயிட்டு இருந்தது ஏன் அப்படி ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் காமிக்கும். அது பிஸ்னஸில் மட்டும்தான், அதே மாதிரி ஜாப்லேயும் வந்து ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், நெருக்கடி, அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை, சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணதெல்லாம் வந்து அது ஏதோ ஒரு இடவடமாக போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன காரணம்னா இந்த செவ்வாயுடைய வக்ரம் பின்னோக்கி போகிற ஒரு டைம் இதுதான். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பிளானட், அவர் தான் உங்கள் பிஸ்னஸ் பிளானட், அவர் தான் உங்கள் கரியர் பிளானட். அப்போது இந்த ரூட்லலாம் இந்த செவ்வாயுடைய காலம் வந்து இந்த மாதத்தில் இந்த ராசிக்கு கடகத்துக்கு சில அவயோகங்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்றிருந்தால், உங்கள் சுய ஜாதக குருவும் வலுப்பெற்றிருந்தால் இந்த பலன் வந்து பெருசாக பாதிக்காது, மித்தவங்களுக்கு தான் அது பாதிக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. 4ஆம் தேதி 5ஆம் தேதி சந்திரன் வந்து மேஷத்தில் இருப்பார். இப்போ சந்திரன் 4-5 மேஷத்தில் இருக்கும்போது கடகத்துக்கு 10வது வீடு. இப்போ கடகத்துக்கு 10வது வீட்டில் சந்திரன் என்ன, அதை நேர்கோட்டில் குருவுடைய பார்வை விழும் டைம், அந்த காலம் குருவுடைய பார்வையில் சந்திரன், அது வந்து குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம். அந்த குருவுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய்,
அந்த குருவுக்கு பத்தாம் இடத்துல சூரியன், அதாவது கடகத்திலே சூரியன். இந்த நாலாம் தேதியும் ஐந்தாம் தேதியும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, முக்கிய திருப்பு முனையாக அமையிறது, ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறது, ஒரு முயற்சியில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறது, ஒரு புதிய பயணத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்கிறது, கல்வி திட்டங்களை தீட்டுறது, இது எல்லாத்துக்கும் அந்த டேவை நீங்கள் ஃபேவரபுளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேந்திரங்களில் கோள்களுடைய சந்திப்பு உங்களுக்கு சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு சாதகமான மனநிலையும் உருவாக்கும். இது உங்களுக்கு அந்த ஃபோர் அண்ட் ஃபிஃப்த், அதாவது ஃபிஃப்த் நான்காம் தேதியும் ஐந்தாம் தேதியும் ஃபேவரான ஒரு டேவாக நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு 16ஆம் தேதி 17ஆம் தேதி குருவும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்துருக்கும். அந்த காலங்கள் வந்து குரு சந்திர யோகம், மறுபடியும் குருவும் சந்திரனும் ஒன்றா சேர்றதும் நல்ல டைம் தான். இருந்தாலும் நான்கு ஸ்தானங்களையும் கோள்கள் நிற்கிறதுக்கும் மூன்று ஸ்தானத்தில் கோள்கள் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் 16th and 17th ஆல்சோ அனதர் ஃபேவரபிள் டேஸ். கடகத்தை பொறுத்த வரைக்கும் 17th of August சூரியன் தனஸ்தானத்துக்கு போகும்போது இன்கம், ஏதாவது கொடுத்த பணம் திருப்பி வரணும், இந்த மாதம் இன்கம் நல்லா இருக்குமா, சேல்ஸ் பர்சன், மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க, இல்லை ஏதாவது டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த 17th of August சூரியனுடைய என்ட்ரி, சிம்ம சூரியன், இவர் தனஸ்தானத்தில் பலமாக இருக்கக்கூடிய காலம், பணத்தை வந்து எங்கே தானே வெளியே கொண்டு வருவார். இதில் குறிப்பாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, அரசியலில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு மந்தாக 2nd half இந்த கடகராசி உடையவங்களுக்கு உண்டு. வேறு எந்த பிளானெட்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா, 6ஆம் இடத்துல சனி வக்கரம், இது ரொம்ப ரொம்ப ஹைலி ஃபேவரபிள். ஏன்னா கடகத்துக்கு எப்போல்லாம் சனி 6ஆம் இடத்துல வக்கரம் அடையுதோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமான பலன் தான். அவங்களுக்கு எதிர்ப்புகள் விலகிறது, பிரச்சனைகள் தானாக நிவர்த்தி அடையிறது, தேவையில்லாத டென்ஷன் குறையுது. ஆனால் 7ல் செவ்வாய் வக்கரம் அடையிறது ஒரு பக்கத்தில் இந்த பிஸ்னஸ் டென்ஷன், அவங்களுடைய கரியர் டென்ஷன், அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். புதன் வந்து உங்களுக்கு வக்கரம் அடையிறது ஒரு சாதகமான பலன் தான். உங்கள் ராசியிலேயே வக்கரம் அடையிறது தான் மனக்குழப்பத்தை உண்டு செய்யும். குழப்பத்தை உண்டு செய்து குழப்பத்திலிருந்து தெளிவை உண்டு பண்ணுறது தான் புதன் உங்கள் ஜாதகத்துக்கு. அவரே உங்களுக்கு தைரியஸ்தானாதிபதி, அவரே உங்களுக்கு சகோதர ஸ்தானாதிபதி, அந்த புதனே உங்களுக்கு விரையாதிபதி. இப்போ இத்தனை ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்ம ராசியிலேருந்து குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்திலிருந்து தெளிவை, கிளாரிட்டி டெஃபினட்டாக கொடுப்பார். லக்னத்தை, அதாவது உங்கள் ராசியிலேயே வந்து ராகு, இந்த ராசியில் ராகு, கடகத்தில் ராகு, சந்திரனை வந்து பாம்பு விழுங்குறது எப்படி, நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. கடகத்தில் ராகு இருந்தால் கடல் கடந்து போகிற பிளான் இருந்ததுன்னா அதெல்லாம் திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கும் இந்த ராகு. ஆனால் மனசில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு பயம், தேவையில்லாத குழப்பம், இதெல்லாம் பண்ணும். சூரியனோட சேர்ந்த ராகு, பிறகு சூரியன் விலகி வர காலத்தில் புதனோட சேர்ந்த ராகு. புதனோட சேர்ந்த ராகுக்கு வந்து புத்தி கூர்மை ஜாஸ்தி. அதாவது எந்த ஒரு விஷயத்தை எப்படி திட்டமிட்டால் அந்த காரியம் நகருமோ அந்த நரித்தந்திர திட்டம்லாம் அந்த ராகுவும் புதனும் சேர்ந்துச்சுன்னா பண்ண வைக்கும். அப்போ கடகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதங்களில் திருமண வாழ்க்கை அப்படி சம்மந்தப்பட்டது ஏதாவது ஃபேவராக இருக்குமானா, 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது சில சில தடைகளை உண்டு பண்ணுவோம். நான் பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எல்லா ராசிக்குமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பலனே. பொதுவாகவே எல்லா ராசிக்குமே ஒரு சுமாரான பலன் தான். ஏதோ 1, 2, 3 ராசிகள் கொஞ்சம் தப்பிக்குது. என்ன காரணம்னா, சனி வக்ரம், செவ்வாய் வக்ரம், குரு 4ஆம் இடத்துல, அதாவது நான் சொல்கிறது வந்து அந்த கோள்களுடைய அமைப்புக்கு, அப்போது சுக்கரன் நீச்சம் வருது, இந்த மாதிரியான அமைப்புகள் உள்ள போது எந்த ராசிக்குமே இது வந்து பலன்களை பெருசாக ஒரு துரிதமான நல்ல பலன்களை வந்து கொடுக்கறது கிடையாது. பட் இருந்தாலும் உங்கள் சுயஜாதி நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கோச்சார கோள்கள் தான் இது நிலைமை. இப்போ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்துல வக்ரம் கேதுவோட, அப்போது தொழில் ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக, ஜாப் ரீதியாக பெரிய பலன் கிடையாது. மேரேஜுக்கு 7th house lord, அதாவது 7 கதிபன் சனி 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல செவ்வாய், அதுவும் பெரிய பலன்களை கொடுக்காது. மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா, அதில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால முயற்சியை பண்ண வைக்கும். சூரியன் நல்லா இருக்கிறதுனால இன்கம் பரவாயில்ல, அதுவும் கவர்மெண்ட் சைடில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாக்கா கிளியர் பண்ணுறதுலாம் சான்ஸ் நல்லாயிருக்கு. சுக்கரன் வந்து சுகஸ்தானாதிபதி போய் 3ஆம் இடத்துல நீச்சம் அடையிறது, ஹெல்த் பாயிண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக மதர்ஸ் ஹெல்த், உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்படி தான் இருக்குது இந்த கடகத்துக்கு இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம். இதில் நான் சொன்ன அந்த 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 16, 17 இந்த நாட்கள்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் அன்றைக்கி எடுக்கலாம். ஓவராலாக அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த மாதத்தை ஸ்மூத்தாக நீங்கள் கடந்து நெக்ஸ்ட் மந்த்தில் நிறைய பிளான்ஸை பண்ணிக்கலாம், அதுதான் பெட்டர். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட இருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா
டிஸ்பிளே தெரியுது என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் வினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன், இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும், ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேற இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதத்துடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமா அது நடக்கும். தனுசு ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் பலன்கள்லாம் ஃபேவராக இருக்கா? உங்களுடைய கிரக அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் நகரும் பொழுது உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா? தனுசு ராசிக்கு ஜென்மத்தில் சனி, இதை கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஜென்மத்தில் சனி இருக்கும்பொழுது இந்த டென்ஷன் கொடுக்குற மாதிரி வேறு எந்த டமிழ்லும் கொடுக்காது. இந்த ஜென்மத்தில் சனி பகவான் என்ன பண்ணுவார், தலைக்கு மேலே போய் உட்காந்துட்டு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், கோபம், வெறுப்பு, எந்த ஒரு விஷயமும் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்காது. நிறைய விஷயம் நடக்கும், சாதகமாக நடந்துட்டு தான் இருக்கும், பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தால் தானே அந்த சந்தோஷம். ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைச்சா தானே அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, நிம்மதி. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டால் தானே அவங்களுக்கு மகிழ்ச்சி. அதை கொடுக்காம வேற ஒன்று நடந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த ஜென்ம சனி, அதுதான் சோதனை, அதுதான் அந்த சனி பகவானுடைய ஸ்ட்ரென்த். இப்போ தலையை பிடிச்ச ஒரு உழுக்கு உழுக்குவார், இதுதான் சனியுடைய ஆதிக்கம். இப்போ இந்த சாட்டனுடைய இந்த ஜென்ம சனி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு தான் அதிகமான நெருக்கடி. 30 இயர்ஸ் பிலோ உள்ளவங்களுக்கு, 30 to 60 மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஆனால் அந்த வேலையை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒர்க் பண்ணுறாங்க ஒருத்தர், அந்த ஒர்க் பிளேஸில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவ்வளோ டென்ஷன் இருக்கும், ஆனால் ப்ராஜெக்ட் முடிப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸில் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி நெருக்கடி இருக்கும். வேலையால் செஞ்சால் சரியாக இருந்தால் ப்ராஜெக்ட் நல்லா அமையாது, ப்ராஜெக்ட் கரெக்டாக இருந்தால் வேலையால் சரியாக அமைய மாட்டான், டைம் டிலே ஆகும், அந்த பக்கம் கிளைண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் கிடைக்காது, ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இருக்காது, ஆனால் அதையும் மீறி அதை முடிப்பாங்க, அதுதான் அந்த ஜென்மசனி. அடுத்தது சப்போஸ் அந்த ஜென்மசனி வந்து ஒரு மேரேஜ் லைஃப்னு எடுத்துப்போமே, பூசா கல்யாணம் இருக்குது, அந்த பூசா கல்யாணம் ஆகும் போதே அவ்வளோ உறவுகளில் வந்து ஒரு பிடிப்புத்தன்மை இல்லாமல் ஒரு போராட்டம், சரியாக புரிஞ்சிக்காமல் தவறாக புரிஞ்சிக்கிறது, ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணி, இதெல்லாம் அந்த சனியுடைய ஆதிக்கம். இப்போ கல்யாணம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இருந்தாலும் இந்த ஜென்மசனி வரும்போது ஒரு சண்டை, தேவையில்லாத உறவில் போராட்டம், இதுதான் காலம் நேரம். அப்போ ஜென்மசனி இருக்கவங்க என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு முதல்ல இந்த கோள்களுடைய அமைப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் ஹனுமன் வழிபாடு செய்யுது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப அவசியம் கூட. மெடிடேஷன், தியானம் பண்ணுறது, உங்களை வந்து நீங்கள் சரண்டர் டு த அல்மைட்டி. நீங்கள் எப்போ நீங்கள் நான், என்னுடைய இது, என்னுடைய வேலை, என்னுடைய உறவு, என்னுடைய பணம் அப்படின்னு நினைக்க இந்த டென்ஷன், ஏன்னா உங்கள் எண்ணங்கள் இது வழுக்க வழுக்க இந்த கோள்களுடைய ஆதிக்கமாக இன்னும் பவர்ஃபுல்லாகிடும். நீங்கள் எப்போல்லாம் உங்களை லயித்து போயிட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, இது உங்களுடைய வேலை கிடையாது, இது உங்களுடைய பணம் கிடையாது, இது உங்களை இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் சமர்ப்பிக்கும் போது, சரணாகதி அடையும் போது, இதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். இது ஜென்மசனியுடைய தொல்லை. அதனால் நான் ஒவ்வொரு மாதமும் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன், இந்த மாதமும் கொடுக்குறேன். மற்ற கோள்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதத்தில் சொல்லப்போனோம்னா சூரியன் ஒரு பக்கத்தில் 9ஆம் இடத்துக்கு, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துல வருது, ஒரு ஃபேவரான ஒரு டைம். குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது, இன்னொரு ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட். இது ரெண்டு தான் மெயின். சுக்கரன் நீச்சம் பெறுறது இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் தான், ஏன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் டிபிலிட்டேஷன், பலகீனமாக போகிற நேரம் உங்களுக்கு ஒரு யோகம். கடன் தொல்லை விலகுது, பிரச்சனைகள் விலகுது, தேவையில்லாத எதிர்ப்புகள் விலகுது அப்படிங்கிறது தான் அந்த சுக்கரன் கொடுக்கறது. அவரே லாபாதிபதியாகவும் இருக்கார், இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. குரு 11ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வை 5ல் பதியதுனால சைல்டு பர்த் இஷ்யூக்காக உள்ளவங்களுக்கெல்லாம்
இந்த மாதம் பலன் வந்து கொடுக்கறதுக்கு சாத்தியம் சாதகமாக இருக்குது. குரு பார்வை அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹவுஸ், உங்கள் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய பலன், இல்லை அவங்களுக்குடைய குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பார்வை அங்கேருந்து வேற எங்கே விழுந்தால் மிதுனத்தில் விழும், அது உங்களுக்கு ஏழாவது வீடு. மேரேஜ் ப்ரப்போசல்ஸுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு குழப்பம் இருக்கும், இன்னொரு பக்கம் வேலையிலேயே இன்னொரு நிலையான தன்மை இல்லைன்ற இன்னொரு டென்ஷன் இருக்கும், இதுக்கு நடுவில் பேரண்ட்ஸோடைய இந்த மேரேஜ் ஃபோர்ஸும் இருக்கும். ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் கூட முயற்சி பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தில், ஏற்கனவே ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுதுன்னா ஒரு பக்கம் சுப பலனை கொடுக்குது, இன்னொரு பக்கம் மனசில் வந்து அமைதி இல்லாத தன்மையை கொடுக்கும். இது மாதிரி ஒரு ஒரு கலந்த போராட்டம், நல்லதும் சொல்ல முடியல கெட்டதும் சொல்ல முடியலன்ற ஒரு போராட்டமான ஒரு காலம் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கிற ஒரு காலம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்ற கோள்கள் ஏதாவது சாதகமாக இருக்கானா, புதன் பாருங்கள் எட்டாவது வீடு, லார்ட் ஆஃப் செவன் அண்ட் லார்ட் ஆஃப் டென் வந்து எயித் ஹவுஸ் இருந்துச்சுன்னா டென்ஷன் தான் இன்னும் அது. இந்த எட்டாம் இடத்துல சூரியன், எட்டாம் இடத்துல புதன், ராகு, இந்த தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது செவ்வாய் ஒன்றா இருக்குது. இப்போ கேதுவும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறது தேவையில்லாத வாத விவாதங்கள் பண்ணுறது, ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறது, அதில் சண்டை வர்றது, இதெல்லாமும் இது உண்டு பண்ணுது. உங்கள் சுய ஜாதகத்தில் கோள்கள் நல்லா இருக்குது, யோகமான ஜாதகமாக இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல தசாபூதி நடக்குதுன்னா இந்த கோச்சார பலன்கள் வந்து பெருசாக பாதிக்காது, இந்த சனியும் பெருசாக பாதிக்காது. பட் பர்த் சார்ட்டில் சுய ஜாதகத்தில் உங்கள் தனிப்பட்ட பிறவி ஜாதகத்திலையும் கிரகங்கள் தோஷம் அடைஞ்சு தேவையில்லாத இடையூறுகள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நிச்சயமாக இந்த மாதங்கள்லாம் ஒரு மன நெருக்கடி ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்த்துக்கணும். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல்ல கடவுள்கிட்ட போய் ஒப்படைச்சிடுங்க, அது மேரேஜாக இருந்தாலும் சரி எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஏன்னா கரெக்டாக நீங்கள் முடிவு எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பிளானட்ஸ் என்ன பண்ணணும்னா மனிதனுடைய முடிவுகளை எடுக்க வைக்கும், அந்த மாதிரி சிந்தனைகளை கொடுக்கும். அந்த சிந்தனையிலேருந்து நீங்கள் ஒரு கிளாரிட்டி வேணும், உங்கள் அந்த கிரகங்களை படைத்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் முறையிடும் போது அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரலாம். ஸோ முதல்ல எந்த ஒரு பலனாக இருந்தாலும் முதல்ல சரண்டர் டு த அல்மைட்டி, நீங்கள் போய் சமர்ப்பிங்க, ஒப்படைங்க, பிரார்த்தனை செய்யுங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க, தெளிவான முடிவெடுங்க. அதுலேயும் குழப்பம் இருக்கா எல்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸை கேளுங்க, அதுக்கு பிறகு எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் அதை எடுத்து துரிதமாக நீங்கள் வந்து செயல்படுத்துங்க, நிச்சயமாக இந்த மாதம் சுமூகமாக முடியும். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான், டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டா இருந்தாலும் சரி, ஜம்ப் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் என்னோட நம்பருக்கு உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி, இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் வினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன், இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன், 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது உங்கள் லக்னம் வேற இருக்கும், இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம், லக்னம், அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதத்துடைய யோகங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து தசாபுதி நல்லா இருந்து அதில் உங்களுடைய முயற்சி உங்களுடைய ஈடுபாடு உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம், நிச்சயமாக அது நடக்கும். துலாம் ராசி ஆகஸ்ட் மாத பலன், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் 1st வந்து சுக்கிரன் 12th இடத்துல நீச்சம்,
இந்த 12 இடத்தை ரெண்டு டியூவலா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் அதை வந்து நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம், ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். துலாமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்த் சார்ட்ல சுக்கரன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணமா பலமா இருந்தார்னா, இந்த 12 இடத்து நீச்ச சுக்கரன் பிரயாணங்களில் வெற்றி, சுகபோகம், வெளிநாடு யோகம் இதெல்லாம் கொடுக்குற மாதம் தான் இந்த மாதம். ஒருவேளை அந்த சுக்கரன் நீச்சம் அடைஞ்சோ பலகீனமாக உங்கள் சுயஜாதகத்தில் இருந்து துலாம் ராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த மாதம் இந்த சுக்கரனுடைய இந்த பெயர்ச்சி, அதாவது இந்த நீச்ச சுக்கரனுடைய இடம், பண விரயம், உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடும். இதெல்லாம் வந்து ஒரு பலன்களாக நம்ம எடுத்துக்கலாம் நெகட்டிவ் சைடில். அது உங்கள் பர்த் சார்ட் நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணிங்க. துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்களில் மற்ற கோள்களுடைய அமைப்பெல்லாம் எப்படி ஃபேவராக இருக்குது, நான் முதலே சொன்ன மாதிரி சுக்கரன் 12 இடம்னு சொன்னால் பயணங்கள், வெளிநாடு, வெளியூர், வேறு மாநிலங்கள், இந்த பயணங்களுக்கு திட்டம் இருக்கவங்களுக்கு, தோஸ் ஹூ ஆர் பிளானிங் ஃபார் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இல்லைனா ட்ராவல், வெளிநாடுகளில் வந்து போகணும், அந்த பயணம் இருக்குது, அந்த பயணத்தில் தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு இந்த மாதம் வந்து உகந்த மாதம் ட்ராவலுக்கு. துலாம் ராசிக்கு ஜென்மத்திலே குரு, இந்த ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் பட் துலாமுக்கு குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருந்தாலும் பெரிய நெகட்டிவ் பண்ணாது, ஏன்னா அது சுக்கரனுடைய வீடு, அந்த வீட்டில் குருவுக்கு வந்து பலம் கம்மி, அதெல்லாம் பெரிய கெடுதல். அப்படி இருந்தாலும் சில மன உளைச்சிகளும் குழப்பங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தெளிவான குழப்பம், தெளிவான குழப்பம்னா நல்லது செய்கிற மாதிரியே செஞ்சு சில குழப்பங்களை போகணும், அதுதான் குருவுடைய வேலை. துலாமுக்கு 3 இடத்துல சனி வக்ரம் அடைந்து பின்னோக்கி வர காலம் இந்த காலம். இந்த 3 இடம் வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேவர், சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், கீர்த்தி, புகழ், உங்களுடைய கான்டாக்ட், உங்களுடைய நெட்ஒர்க், இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸில் நல்லது செய்ய வேண்டிய அந்த சனி வக்ரம் அடைந்ததுனால ஒரு சின்ன பிரேக் பிளாக், எல்லாமே டிலே பண்ணி ஹெசிடேட் பண்ணி நடத்துவார். ஒரு ஃபார்வேர்டில் ஃபேவரபுளாக ஃபாஸ்ட் மூவிங்காக இல்லாமல் ஒரு ஸ்லோ மூவிங்காக பண்ணுறது தான் இந்த சாட்டர்னுடைய வக்ர காலம். அப்போ துலாமுக்கு சனி கிரகத்தால் சில தடங்கல்களும் சில இடையூறுகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்ருக்கு, அதை அனுபவிக்கிறீங்கன்றதை தெரிஞ்சிக்க முடியுது. செவ்வாய் வந்து இந்த ராசி துலாமுக்கு வந்து 4 இடத்துல வக்ரம், வக்ரம்னா பின்னோக்கி வர்றார் செவ்வாயும், ரெண்டு அசுபர்கள் அடுத்தடுத்து வீட்டில் வந்து பின்னோக்கி வக்ரம் அடைஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ செவ்வாய் 4 இடத்துல என்னென்னா ஹெல்த் பாயிண்ட்டு 4 இடம், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், உங்களோட ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இந்த செவ்வாய் 4 இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தால் பெட்டர், இல்லைனா அந்த உறவுகளில் கசப்பு அனுபவங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதர் ரிலேஷன்ஷிப்பில், மதர் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கறது நல்லது. ஏன்னா 4 அதிபதியான சனியும் 3 இடத்துல வக்ரம், 4 இடத்துல செவ்வாயும் வக்ரம், உங்கள் மதருக்கு வந்து ஹெல்த் பாயிண்டில் ஒரு சிலருக்கு மருத்துவ சிகிச்சை, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுற சூழ்நிலை வரலாம். ஸோ இஃப் எனி திங் கோஸ் ராங், உடல் ஆரோக்கியத்தை பிரச்சனை வந்தால் உடனே டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துங்க. கேது 4 இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து கோயில் கட்டும் பணிக்கு உதவியாகவோ, அல்லது நீங்களே ஒரு கோயில் கட்டும் பணியை துவங்குறதோ, இல்லை ஒரு ஆலய வழிபாடுகளை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையிறதெல்லாம் இந்த மாதங்களுக்கு வந்து ஃபேவர், ஆகஸ்ட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புதன் உங்களுடைய ஜாதகமுக்கு ஃபேவராக இருக்க ஒரே ஒரு பிளான்ட் புதன் தான். இந்த மாதத்தில் 10 இடத்துல புதன் வக்ரம் அடைஞ்சாலும் கூட புதன் தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சி, அதுக்குண்டான ஒரு பயணம், அதுக்குண்டான ஒரு தேடல் இதெல்லாம் வந்து வெற்றியை கொடுப்பார். யாராவது பிளேஸ் ஆஃப் ஜாப் அதாவது சாரி பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், ஜாப் ரிலேட்டாக பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சாதகமான மாதம். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய அதிர்வுகள், உங்களுடைய ஃபோக்கஸ், இந்த ஒரு பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு புதன் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவார். சந்திரன் இந்த புதனோட சேர்கிற டைம் இருக்குது, ரஃப்லி உங்களுக்கு வந்து இந்த 10 11 உங்களுக்கு சந்திரன் புதனோட சேர்றது, சூரியன் சந்திரன் புதன் ராகு 4 கோள்கள் ஒன்றா இருக்கிறது. இந்த அமைப்புகள்லாம் தொழில் ரீதியாக எடுக்கிற முடிவு, வேலை ரீதியாக எடுக்கிற முடிவு, மாற்ற ரீதியாக எடுக்கிற முடிவு, புது முயற்சி எடுக்கிறவங்களுக்குலாம் ஒரு சாதகமான ஒரு நேரமாக நம்ம சொல்கிறோம். செகண்ட் ஹாஃபில் புதன் வந்து 19 ஆகஸ்ட் மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுடைய ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனில் இந்த டல்னஸ், பிஸ்னஸில் இந்த டல்னஸ், ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க கிளிக் ஆகலை, பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆனால் பெருசாக வந்து அது கிளிக் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த டல்னஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பெட்டராக இருக்கும். சூரியன் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு 17 ஆகஸ்ட்லேருந்து இடம் வருவார், சிம்ம சூரியன். ஸோ கவர்மெண்ட் சைடில் வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அரசாங்கம் வந்து அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணுறதெல்லாம் 17 ஆகஸ்ட்லேருந்து சூரியனுடைய பவர்ஃபுல்லான பொசிஷன் வரும்போது நடக்கும். அரசாங்க வேலையை பார்க்குறவங்களுக்கும் ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு சாதகமாக மாறும். இதுதான் அரசியலில் உள்ளவங்களுக்கும் ஒரு முக்கிய பதவிகள் தேடி வர்றதுக்கும் ஒரு நல்ல நேரம் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃபில் 27 ஆகஸ்ட்டில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைவார், நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கே ஒரு நிவர்த்தி, ஆரோக்கிய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் விடுதலை,
ஏன்னா யாருக்கெல்லாம் பர்த் சார்ட்டில் செவ்வாய் கொஞ்சம் தோஷம் அடைஞ்சிருக்கோ அவங்களாம் ஹெல்த் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும் இந்த செவ்வாய் வைக்கிற காலம். ஸோ அந்த ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலீஃப், டென்ஷன் குறையும். இந்த மந்த் எண்டில் ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு ஓவராலாக நம்ம ரீடிங் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு பக்கம் புதன் பிஸ்னஸ் க்ரோத், இன்னொரு பக்கம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படின்ற ஐடியாஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சுக்கரன் வந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்க வைக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அலைச்சல் ஆதாயமும் உண்டு. குரு ஜென்மத்திலேருந்து நல்லதையும் செய்யும் கெடுதலையும் செய்யும், குழப்பத்தையும் கொடுக்கும் தெளிவையும் கொடுக்கும். சனி மூன்றாம் இடத்துல உங்களுக்கு வந்து சில தடைகள் பிரேக் போடுறது, செவ்வாய் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் கொடுக்காமல் இருந்தால் சில உபாதைகளை கொடுக்கறது. சந்திரன் சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது சூரியன் செகண்ட் ஹாஃபில் ஃபேவராக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதாயமான பலனாக ரிசல்ட்டாக வந்து நிற்கும். ஸோ ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் தனாதிபதி செவ்வாய் நான்காம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால போராடி வரும். மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்லாம் இந்த மாதத்தில் ஃபேவராக முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேரேஜ் ப்ரொபோசல்ஸுக்கு முக்கியமான பிளானட் வந்து செவ்வாய் தான் உங்களுடைய ராசிக்கு. அந்த ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் கேது கூட இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம். அதாவது ரெண்டு பேருக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது, கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகலாம். இப்போ ஒத்துக்காதவங்க பின்னாடி ஒத்துக்கலாம், வரலாம், வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சிலருக்கு பிடிக்காத இடத்துல காலேஜில் சீட் கிடைக்கிற மாதிரியோ, சிலருக்கு பிடிக்கல அந்த கோர்ஸ் நான் பண்ண மாட்டேன்னு நினைப்பாங்க, ஆனால் பண்ண வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தப்படுத்துவாங்க, அந்த மாதிரி சில சூழல்கள் அமையலாம். அது உங்கள் பர்த் சார்ட்லேயே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஓவராலாக துலாம் அப்படிங்கிறது அலைச்சலில் ஆதாயமும் புது முயற்சிகளில் வந்து எண்ணங்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினைச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம் இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் வினியர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன், இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடய நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 4 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது உங்கள் லக்னம் வேற இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன்னு சொல்கிறோம், லக்னம், அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதத்துடைய யோகங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சிக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம், நிச்சயமாக அது நடக்கும். மிதுன ராசி ஆகஸ்ட் மாத ராசி பலன். இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்ரமாக இந்த மாதத்தில் 19ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் பின்னோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கார். இப்போ ராசிநாதன் பின்னோக்கி நகரும் பொழுது அது என்ன, நெகட்டிவா இல்லை பாசிட்டிவா? புதன் ஒரு சுப கிரகம், புதன் கல்வி வித்தை எழுத்து அறிவு இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு கிரகம் புதன். உங்களுடைய ராசியான மிதனத்துக்கு இந்த புதன் வக்ரம் அடைகிற காலம் எப்படி பிளான் ஆகும்னா, இந்த மாதத்தில் எப்படி உங்கள் திட்டங்கள் வரும், ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் பிரியும். ஸோ டில் 19th of August வரையில் நீங்கள் ஏற்கனவே செஞ்ச சில திட்டங்கள், நீங்கள் எடுத்த முயற்சிகள், தட் இஸ் ஒரு 3 மந்த்ஸ் பேக், ஒரு 6 மந்த்ஸ் பேக், லாஸ்ட் இயர், இந்த முயற்சிகள்லாம் வந்து ரீகலெக்ட் ஆகும். திரும்ப வந்து அது ஏதாவது ரூபத்தில் உங்கள் முன்னாடி வந்து நிற்கலாம். அந்த நீங்கள் அப்ளை பண்ண ஒரு கோர்ஸ்க்காகவோ, இல்லை அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாப்,
ஆர் ஃபார் பிஸ்னஸ் ஆர் ஃபார் ப்ராஜெக்ட் ஆர் ஃபார் எனி அதர் டேர்ம்ஸ். அந்த ஒரு பலனை வந்து இந்த புதன் வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து மீண்டும் அதற்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுங்க. அதுதான் மிதுன ராசி. 2 மாதம் முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு போனார், எனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொன்னார். 2 மந்த்ஸ் பேக் நான் ஒரு இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், இன்னும் எனக்கு கால் ஃபயர் வரல. நான் ஒரு கோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்னும் ஃபேவராக வரல. இதுக்கெல்லாம் நான் இன்னும் வெயிட்டிங், ஐம் வெயிட்டிங். இந்த வெயிட்டிங் டைமுக்கு இந்த புதனுடைய இந்த வக்கர காலம் ரிசல்ட்ஸை வந்து கெயின் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சாதகமான நேரம் தான் இந்த மாதம் ஆகஸ்ட்ல அப் டு த டேட் ஆஃப் 19th வரைக்கும். செகண்ட் ஆஃப் 19ஆம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதத்தில் புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஃபார்வர்டில் மூவ் ஆகும் போது நீங்கள் இப்போ ஏற்கனவே எதெல்லாம் அப்ளை பண்ணி அதை அடைஞ்சிங்களோ அதை வந்து கொண்டு இந்த காலகட்டங்களில் முன்னோக்கி செல்றதுக்கு ஒரு சிறந்த காலம் செகண்ட் ஆஃப், அதாவது மந்த் எண்டில் ஒரு 10 நாட்கள். சுக்ரன் 4ஆம் இடத்தில் நீச்சம், சுகஸ்தானத்தில் வந்து ஒரு சுபகிரகமான சுக்ரன் போய் நீச்சம் பெற்றால் அவரே உங்களுக்கு 12க்கும் அதிபதி. இப்போ அயன சயன போஜன மோட்சக்காரக சுகபோகாதிபதி 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றால், 5க்கு அதிபதியான சுக்கரன் நீச்சம் பெற்றால், யாராவது சொத்து விற்று இன்னொரு சொத்து வாங்கணும், பூர்வீக சொத்தை விற்றுனோ முன்னொரு சொத்து ஒரு வாங்கணும், இந்த ஐடியா இருந்தது தான் இந்த சுக்கரன் நீச்சம் அடையும் போது இந்த பலனை கொண்டு வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரம், அஷ்டமஸ்தானத்தில் வந்து மிதுனத்துக்கு செவ்வாய் வருது, ஒரு பக்கம் விபரீத ராஜயோகம், இன்னொரு ஆங்கிளில் வந்து செவ்வாய் பொதுவாகவே 8ஆம் இடத்தில் வந்தால் சில தடங்கள், சில நோய்கள், சில உடல் உபாதைகள், சில உறவுகளில் வந்து சில கசப்புகள்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், என்ன எதனால் அப்படி நடக்குது? உங்களுக்கு 2ஆம் ஸ்தானம், அதாவது 2ஆம் ஸ்தானம் சொல்றது வாக்குஸ்தானம், அந்த வாக்குஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது வித்து செவ்வாய், இந்த வாக்குஸ்தானங்கள்லாம் அசுபக்கோள்களுடைய பார்வையும் அசுபக்கோளுடைய ஆதிக்கமும் இருக்கிறதுனால அதிகம் தீயதை பேசாமல் இருந்தால் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வாதங்கள் அல்லது சண்டைகள் வர மாதிரி தெரிஞ்சதுன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்போ 4ஆம் இடத்து சுக்கரன் நீச்சம் உங்களுக்கு வந்து சொத்துக்களை விற்று சொத்துக்களை வாங்கக்கூடிய பலன், அல்லது உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுற ஐடியா பண்ணுறீங்கன்னா எஸ், அது உங்களுக்கு ஃபேவராக கன்வெர்ட் ஆகலாம். குரு 5ஆம் இடத்துல, இந்த குரு 5ல் இருக்கிறது ஒரு விசேஷம். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 5ல் குரு நின்றால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு எண்ணங்கள் அவங்களுடைய ஆசைகள்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய பலனை குரு கொடுப்பார். குரு பார்வை உங்கள் ராசி மேலே, குரு பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்தால் உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய மைண்ட் எல்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு அர்த்தம், அதுக்குள்ளான ஃபோக்கஸ். அதே மாதிரி 5ஆம் இடங்கிறது சைல்டு பர்த், புத்திரஸ்தானம், அந்த 5க்கு அதிபனான சுக்கரன் நீச்சம் பெறுறார். பிள்ளைங்களுடைய படிப்புக்கு செலவு பண்ணணும், பிள்ளைங்களுடைய கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும், உங்களுடைய குழந்தைங்களுடைய உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாரிசுகளுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்கள் செலவு பண்ணணும், அவங்கள ஃபாரின் அனுப்பணும், நான் விசா எடுக்கணும், டிக்கெட் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி தரணும், இதெல்லாம் இந்த மாதத்தில் வந்து பலன்களாக நடக்கும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மற்ற கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சனி 7ஆம் இடத்தில் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வராரு. இந்த சனியுடைய பார்வை நேராக உங்கள் ராசி மேலே விழுது. பாருங்கள், ஒரு பக்கம் குருவுடைய பார்வை, குரு உங்களுக்கு பாதகாதிபதி, ப்ளஸ் குரு ஒரு சுபகிரகம், இப்போ சுபகிரகம் சுப பலன் ஒரு பக்கம் கொடுக்குது, அசுபகிரகமான சனி அசுப பலன் ஒரு பக்கம் கொடுக்குது, லக்ன சுபரான சனி லக்ன அசுபரான குரு, இந்த வகையிலையும் இந்த கோள்களுடைய பார்வை என்ன பண்ணுறது, ஒரு பக்கம் சுப பலன் இன்னொரு பக்கம் அசுப பலன், இதில் மெயினாக ஹெல்த். 4ஆம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியுடைய பார்வையும் அந்த 4ஆம் இடத்தில் 10ஆவது பார்வையாக விழும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மருத்துவ செலவு, மருந்து மாத்திரை டாக்டருக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸ் கொடுத்தா தான் நோய் குணமாகன்ற ஒரு கண்டிஷன். ஏன்னா ஒருத்தருடைய படைப்பை இன்னொருத்தருக்காக தான் இறைவன் வந்து வச்சிருக்காரு. ஒரு நோயாளி இல்லைன்னா மருத்துவர் கிடையாது, பிரச்சனைகள் இல்லைன்னா ஒரு வழக்கறிஞர் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு கதாபாத்திரத்தை கடவுள் வந்து சமமாக படைச்சிட்டே இருக்காரு. அந்த மாதிரி இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மருத்துவ செலவை கொஞ்சம் உண்டு செய்யும். அது மோசமான பலனை கொடுக்குமானா கிடையாது, ஏன்னா அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் லக்ன அசுப கோலாக வரக்கூடிய செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்தை மறையும் பொழுது கெடுதலை உண்டு பண்ணி அது நன்மையை உணர்த்தி அந்த கெடுதல் விலகும், அதுதான் அந்த தத்துவம். அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால இது வரைக்கும் தேடி போகாத கோயில் கூட நீங்கள் தேடி போக வைக்கும், அந்த வழிபாடை செய்ய வைக்கும், இதெல்லாம் அந்த கேதுவுடைய ஒரு பலன். ஓவராலாக மிதுனத்துக்கு இந்த மாதத்துடைய திட்டங்கள் எப்படி இருக்கும்? சூரியன் உங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி, 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் என்ன பண்ண போறாருன்னா தைரிய ஸ்தானமான 3ஆம் இடத்துல போகும்போது கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும். 19ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடையும் போது இன்னும் உங்களுடைய ஃப்ளோ, உங்களுடைய மைண்ட், உங்களுடைய தாட், உங்களுடைய ஒரு ரீச், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக நடக்கிறதுக்கு செகண்ட் ஆஃப் அந்த மந்த் எண்டில் வந்து பாசிட்டிவான டைமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே 4, 7, 8, 5ஆம் இடத்துல குரு பரவாயில்ல, புதன் வக்ரம் ராகுவோடு சேர்ந்த புதன், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது ஒரு ஜாப் ட்ரை பண்ணால் கிளிக் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முயற்சி பண்ணதுக்கு வேணால் இது கை கொடுக்கும்.
சரி, பிசினஸ் பீப்புள்லாம் எப்படி இருக்கும்? ஏதோ போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான் போயிட்டு இருக்கும். ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, என்ன ஏர்னிங்ஸ்ல போயிட்டு இருக்கோம், அந்த ஃப்ளோ போயிட்டு இருக்குமே தவிர புதுசா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா அந்த மாதிரி ஒரு நேரம் இப்ப கிடையாது. மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்லாம் எப்படி நடக்கும்? கல்யாணத்துக்குலாம் நல்லபடியாக ஃபேவராக முடியுமா? செவ்வாய் எட்டு இருக்கிறதுனால தடங்கல்கள் உண்டு பண்ணும். சனி ஏழில் தடங்கல்கள், தடைகள், தாமதங்கள், இன்னும் கை கூடி வரலை, கை கெட்டது வாய் கெட்டல, ஒரு வரன் ஒத்து போயிட்டாங்க, ஆனால் அவங்க இன்னும் பதில் வந்து ஃபேவரை சாதகமாக கொடுக்காம வச்சுருக்காங்க, காத்திருக்காங்க. சுக்கரன் நீச்சம் அடையுது. சுக்கரன் நீச்சம் அடையும் போது உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை விற்று இன்னொரு பொருள் வாங்க வைக்கக்கூடிய ஒரு டைம். இப்போ ஒரு காஸ்ட்லியான மொபைல் வச்சுருக்கீங்க, கீழே போட்டு உடச்சிட்டீங்க, இல்லை ஏதாவது அடிபட்டு கீழே மிஸ் ஆகிடுச்சு, இல்லை தொலைஞ்சு போச்சு, திரும்ப வேற ஒன்று வாங்கணும், இதெல்லாம் இந்த சுக்கர நீச்சம் அடையும் போது நடக்கக்கூடிய பலன்கள். ஓவராலாக மிதனத்துக்கு பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் கிடையாதுனாலும் கூட உங்களுடைய பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி அதன் மூலயமா பலன்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு வரன்களை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட இருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுது என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.